வினோத் லைவ் ஸ்டார்ட் பண்ணிரலாம். வினோத் பண்ணிடுறேன் சார். சரி ஓகே சார், நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். 6 to 2 ஆயிருச்சு. ஓகே அனைவருக்கும் வணக்கம். இந்த அடிப்படை வானியல் இந்த நிகழ்வு, இப்போ நிகழ்வில் இப்போ எங்கே இருக்குன்னா, சூரிய குடும்பம் இருக்குல்ல அது முடிகிற தருவாயில் இருக்குது. ஒவ்வொரு கோள்களை பற்றி தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம். புதன் கோள், வெள்ளி கோள் அப்படின்னு சொல்லி சனி வரைக்கும் வந்துட்டோம். இப்போ அடுத்தது இன்றைக்கி யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லையில் இருக்கிற அந்த ஊட் மேகங்கள், குயிப்பர் பெல்ட், டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி தலைப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தம்பி வா, இரு அம்மா கிட்ட சொல்றேன். வினோத் அதை மியூட் ஆல் போட்டுருங்களேன். ஹோஸ்ட் சார் தவிர்த்து மத்தெல்லாம் கூப்பிடுறாரு. வா சார். மீட் போட்டாச்சா வினோத்? இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா சசி சார்? கேக்குது சார், நீங்க பேசுறது கேக்குது சார். ஓகே. இன்றைய நிகழ்வுல நம்ம பார்க்க போற தலைப்புகள், யுரேனஸ் கோள் இருக்கு இல்லையா, அது மற்ற கோள்களை விட வேற மாதிரி இது பயணம் செய்யும், அது உருண்டபடி சுத்திக்கிட்டே இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் விளக்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த யுரேனஸின் வளையங்கள், யுரேனஸ்க்கு 12 வளையங்கள் இருக்குது, அதில் ஆரம்பத்தில் 3 வளையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, அது தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெப்டியூனை முதலில் பார்த்தவர் யார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த நெப்டியூனை கண்டுபிடிச்சதே ஒரு ஸ்டோரியாக நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த நெப்டியூன் வெறும் கண்ணுக்கு தெரியாது, வெறும் கண்ணுக்கு தெரியாததை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அப்போ அந்த காலத்தில் மிக திறன் வாய்ந்த தொலைநோக்கிகள் இல்லாத காலத்தில் கணக்கீடுகள் மூலமாக கண்டுபிடிச்சாங்க, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ப்ளூட்டோவும் கணக்கீடுகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது, அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கதையெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த வான் பொருள்கள் பற்றி பார்க்க போகிறோம். குயிப்பர் பட்டை அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லையில் இருக்கிற அந்த ஊத் மேகங்கள், இதெல்லாம் இந்த இன்றைய நிகழ்வில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த யுரேனஸ் கோளை பற்றி பார்ப்போம். நம்ம சூரிய குடும்பத்தோட 7வது கோள். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற 6 கோள்களும் நம்ம வெறும் கண்ணுக்கு பார்க்க முடியும், ஆனால் அந்த யுரேனஸ் வெறும் கண்ணுக்கு பார்க்க முடியாது, தொலைநோக்கி வழியாக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த 7வது கோளாக அந்த யுரேனஸ் கோள் இருக்குது. 3வது பெரிய கோள், இந்த கோள்கள்லேயே 3வது பெருசு. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 கோள்கள் என்னென்ன? வியாழன், சனி. வியாழன் பெருசு, அதுக்கு அடுத்த 2வது பெரிய கோள் சனி, இது 3வது பெரிய கோள். இது சூரியனிலிருந்து 287 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதில் விட்டம் 51,118 கிலோமீட்டர் விட்டமுடையது. இது சுற்றுக்காலம், சூரியனை சுற்றி வர்றதுக்கு 84 ஆண்டுகள் ஆகும். சரியா, நம்ம பூமி சுற்றி வர்றதுக்கு ஒரு ஆண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 84 ஆண்டுகள் ஆகும். ஏன் அது மாதிரி கூட இருக்குன்னா, இது சூரியன்லேருந்து தொலைவில் இருக்கனால இது சுற்றுக்காலம் கூட இருக்கும். ஒவ்வொரு கோளும் சூரியன்லேருந்து தள்ளி தள்ளி இருக்க இருக்க அதை சுற்றுக்காலம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். சரியா, தன்னைத்தானே சுற்றுவதற்கு 17 மணி நேரம் ஆகுது. பூமி தன்னைத்தானே சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு நாள் ஆகுது 24 மணி நேரம். அது மாதிரி இது 17 மணி நேரம் எடுத்துக்குது. இதில் சாய்வு கோணம் 97.8, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. சாய்வு கோணம், ஆக்சியல் டில்ட்னு சொல்லுவோம். இந்த பூமியோட சாய்வு கோணம் நமக்கு தெரியும், 23.5 சொல்லி சொன்னோம். அதை பற்றி விரிவாக நம்ம பேசணும். அந்த 23.5 டிகிரி அதை சாஞ்சிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த பருவ காலங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இதோட சாய்வு கோணம் ஆக்சியல் டில்ட் 97.8, இதை பற்றி நம்ம விளக்கி சொல்கிறேன். அப்புறம் பாருங்களேன், இதில் மேற்பரப்பு வெப்பநிலை, சூரியன்லேருந்து வெகு தொலைவில் இருக்கிறதுனால இதில் வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும், -210 செல்சியஸ் இதோடது. இதில் துணைக்கோள்கள் 27, பூமிக்கு ஒரு துணைக்கோள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி
ஜூபிட்டர் 64 இருக்கு, இது மாதிரி இதுக்கு துணைக்கோள்கள் மூன்ஸ் 27 மூன்ஸ் இருக்கு. இதோட வளிமண்டலம் அட்மாஸ்பியர்ல என்ன இருக்குன்னா 80% ஹைட்ரஜன், 15% ஹீலியம், அதை தவிர அம்மோனியா, மீத்தேன், எத்திலின், ஹைட்ரஜன், வாட்டர் இதெல்லாம் இருக்கு. வாட்டர் வந்து கேசிய ஸ்டேட்ல இருக்கும். சரி, இந்த யுரேனஸ் இருக்கு இல்லையா, இந்த 27 மூன்கள் நிலவுகள் இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் 5 நிலவுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மிராண்டா, ஏரியல், உம்பிரியல், டைட்டானியா, ஒப்ரான் அப்படின்றது. இந்த பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அதில் வர்ற அந்த கதாபாத்திரங்களோட பெயர் இதில் வச்சுருக்காங்க. இதுக்கு கோலுக்கு பெயர் வந்து ரோமானிய கடவுள் பேர், அதோட நிலவுகளுக்கு இந்த ஷேக்ஸ்பியரோட கதாபாத்திரங்கள் பெயர் வச்சுருக்காங்க. இந்த 5 நிலவுகளில் இந்த டைட்டானியாவையும் ஒப்ரான் அதையும் ஹெர்ஷல்ன்றவர் கண்டுபிடிச்சார். டைட்டானியாவையும் ஒப்ரானையும் ஹெர்ஷல் கண்டுபிடிச்சார். ஏரியல், உம்பிரியல் இதை வந்து வில்லியம் லெசல் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். மிராண்டா அதை வந்து குயிப்பர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். இதை தவிர மற்ற 22 கோள்களும் ரொம்ப சின்ன கோள்கள். இந்த 5 தான் இது கொஞ்சம் பெரிய கோளாக இருக்கு. சரி, இந்த யுரேனஸ் கோளை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவர் இந்த கோளை கண்டுபிடிச்சார். இது ஒரு வானியலில் இந்த நம்ம படிக்கிறதுல இது ஒரு முக்கியமான நிகழ்வு. யுரேனஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுவரையில் நமக்கு தெரிந்த கோள்கள் எத்தனை, 6 கோள்கள் தான். இந்த 6 கோள்கள் தான் நமக்கு வெறும் கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி அந்த 6 கோள்களை பற்றி தான் புராண கதைகள்லாம் வரும். எல்லா புராண கதைகளையும் இந்த 6 கோள்கள் பற்றி வரும் இல்லையா. அப்போ இவங்க எல்லாருமே என்ன நம்பிக்கிட்டு இருந்தோன்னா, மொத்தமே உள்ள கோள்கள் 6 தான், இதை தவிர வேறு கோள்கள் இல்லை, அதாவது புதிதாக கோள்கள் இருக்குன்னு ஒரு பெரிய சிந்தனையெல்லாம் அது இல்லாத காலகட்டம் 18 நூற்றாண்டு. அது மாதிரி 1700 அந்த மிட் ஆஃப் அதில் வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவர் ஒரு ஜெர்மனிக்கார். இவர் இந்த இசைத்துறை இருக்குல்ல மியூசிக்கல் இதில் அதில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவர். அந்த இசையில் ஒரு சாதனை புரிகிறதுக்காக இங்கிலாந்துக்கு வரார். இவர் வானியல் அறிஞர், அதே சமயத்தில் கணித அறிஞர் வேறு. இவர் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருந்தார்னா, மிகப்பெரிய தொலைநோக்கியை ஒன்று கட்டமைச்சிருந்தார். அது வரைக்கும் இருந்த தொலைநோக்கி ஏற்கனவே பார்த்தோம், இந்த கலிலியோ இவங்கெல்லாம் பார்த்தோம், அவங்கெல்லாம் ஒரு 20 உருப்பெருக்கு திறன் கொண்ட தொலைநோக்கியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு. இந்த வில்லியம் ஹெர்ஷல் தான் முதன் முதல்ல 50 உருப்பெருக்கு திறன், 50x 50 மடங்கு உறுப்பெருக்கு திறன் உடைய ஒரு பெரிய தொலைநோக்கியை அவர் கட்டமைச்சிருந்துருந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த உலகத்திலே இருந்த பெரிய தொலைநோக்கி அதுதான் அவர் வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்ற அவர் செஞ்சிருந்தார். அவர் அவரோட சகோதரி கரோலின் இவங்களோடு சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார். என்ன செஞ்சுட்டு இருந்தார்னா, அந்த தொலைநோக்கியை வச்சு வான்பொருள்கள் எல்லாம் பார்த்து, காமெட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல வால் மீன்கள், அது மாதிரி டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ், நெபுலாஸ், கேலக்சிஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பட்டியல் தயாரிக்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பட்டியல்னா நமக்கு தெரியும், இப்போ மெசியர் அட்டவணை, கால்வெல் அட்டவணை, அந்த மாதிரிலாம் சில அட்டவணைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு அட்டவணை தயாரிக்கணுன்ற வேலையில் இந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் அவரோட சகோதரி ரெண்டு பேரும் சேர்ந்து சலைக்காமல் இரவு வானத்தை வந்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பார்த்து அந்த வால் மீன்கள் எல்லாம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி தேடும் பொழுது ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த டாரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கு, டாரஸ் மாடு, காளை மாடு இருக்குல்ல, அதுக்கு மேல ஜெமினி கான்ஸ்டலேஷன் இருக்கும். இந்த ரெண்டு கான்ஸ்டலேஷனுக்கு இடையில ஒரு வான் பொருள் ஒன்று பார்க்குறாரு, ஒரு மங்கலான ஒரு வான் பொருள் அவர் பார்க்குறாரு. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவர் வந்து எதை பத்தி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, வால் மீன்கள், காமெட்ஸ் பத்தி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இது ஒரு காமெட் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு, இந்த மாதிரி இது ஒரு வால் மீன் அப்படின்னு நினைச்சப்ப அவருக்கு ஒரு சின்ன உறுத்தல். எப்படின்னா, ஒரு காமெட்டை நம்ம தொலைநோக்கி வழியாக பார்க்கும் பொழுது வால் பகுதி சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது தான் வரும், மற்ற காலங்களில் வால் இருக்காது. ஆனால் அது வந்து சரியாக ஒரு கோலமாக இல்லாமல் ஒரு ஒழுங்கற்ற தன்மையோடு இருக்கும். அதுவும் இல்லாமல் முக்கியமான வேறுபாடு, இந்த வான் பொருளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த வால் மீனுக்கும் கோளுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது. என்னென்னா, நகர்ற வேகம், கோள்கள் வந்து சீரான வேகத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா கோள்கள் அனைத்தும் சூரியனை சீரான வேகத்தில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். எனவே அதன் விண்மீன்கள் பின்னணியில் கோள்கள் சீராக நகர்ந்துக்கிட்டு இருக்கும்.
ஆனா வால்மீன்கள் அப்படி இல்லை, சூரியன் பக்கத்துல வரும்போது வேகமாகவும் அதை விட்டு விலகி செல்லும் போது மெதுவாகவும் நகரும். அப்ப கோள்களோட வேகத்தை ஒப்பிடும் பொழுது வால்மீன்களோட வேகம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இதை அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர்ந்து கவனிக்கும் பொழுது இத வேகம் அதிகமா இருக்கிறத பார்த்தாரு. அப்ப இது வந்து ஒரு கோளா இருக்கிறதுக்கு வால்மீனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்றாரு. அதே சமயத்துல அதை நல்லா உற்று பார்க்கும்போது நல்ல ஒரு கோள வடிவம் தெரியுது. கோள் அப்படின்றது கோள வடிவத்துல இருக்கும் இல்லையா, கோள வடிவம். அப்ப இது கோள வடிவத்துல இருக்கு, சீரான வேகத்துல இயங்குது. இந்த மாதிரி பல்வேறு முடிவுகள் மத்தியில கடைசியா அவர் அதைய எந்த முடிவை எட்டுறாருன்னா, இது ஒரு கண்டிப்பா ஒரு கோளாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவை எட்டுறாரு. அப்ப அதுதான் அடுத்தது ஏழாவதா கண்டுபிடிக்கப்பட்ட கோள் அப்படின்னு சொல்லி உறுதியாகுது. சரியா, இவர் கண்டுபிடிச்சது 13th March 1781, 1781 மார்ச் மாசம் 13ஆம் தேதி இந்த கோளை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதுவரையில் புதிய கோள்களுக்கான சிந்தனை நம்மள்ட்ட இல்லை, புதிய கோள்கள் இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியல, ஏன்னா வெறும் கண்ணுக்கு தெரியாததுனால. அப்ப இந்த புதிய கோள் ஏழாவதா ஒரு கோள் யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இது மாதிரி மற்ற கோள்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற தேடல் அதுக்கப்புறம்தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த இந்த யுரேனஸ் கோளோட கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமான இதா சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது ஏற்கனவே நம்ம டைடஸ் போர்டஸ் தியரிலாம் படிச்சிருக்கோம். அந்த தியரி படி என்ன சொல்லுதுன்னா, அந்த தியரி ஒரு சனி கோளுக்கு அப்புறம் ஒரு கோள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது 196 அலகுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இந்த கணக்கு பண்ணும்போது 192 இருந்துச்சு. ஸோ வேறுபாடு மிக குறைவா இருக்கிறதுனால டைடஸ் போர்டே கொள்கையும் சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை எழுந்துச்சு. அதனால இதுக்கப்புறம் வேறு கோள்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை தேட ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம்தான். சரி, இப்போ இந்த வில்லியம் ஹெர்சல் 1781 மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்த வானத்தில் இந்த டாரஸ் தொகுப்பு பக்கத்தில் பார்த்தாருன்னு நம்ம சொன்னோம்ல, அவர் பார்த்த வானத்தை நம்ம பார்க்கலாமா? அவர் பார்த்த வானத்தை நீங்க பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப அதை பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 18ஆம் நூற்றாண்டுக்கு பயணம் செய்யணும். என்ன செய்யலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மள்ட்ட ஒரு டைம் மெஷின் இருக்கு. நான் ஒரு டைம் மெஷின் வச்சிருக்கேன். அந்த டைம் மெஷின்ல அந்த ஆண்டு நம்ம போட்டுட்டோம்னா நேராக அந்த ஆண்டுக்கு நேராக போயிடலாம். இப்ப அந்த டைம் மெஷின் தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம் மெஷின்ல தான் இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். அந்த டைம் மெஷின்ல இந்த இயர் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா நேராக அவர் வில்லியம் ஹெர்ஷல் பார்த்த அந்த வானத்தோட காட்சியை நம்ம நேரடியாக பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? 18ஆம் நூற்றாண்டுக்கு போக தயாராக இருக்கீங்களா? இதுதான் நம்ம டைம் மெஷின். சும்மா சொன்ன ஒரு ஆப் தான் அது, அது டைம் மெஷின் சொன்னேன். இந்த டைம் மெஷினில் நம்ம இயர் செட் பண்ணலாம். என்ன இயர் சொன்னேன்? 1781. சரி, என்ன மாதம் சொன்னேன்? மார்ச். சரி, மார்ச் மாதம். சரி, தேதி என்ன சொன்னேன்? 13ஆம் தேதி. ஸோ 1781 மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு செட் பண்ணிட்டோம். டைம் எத்தனை இருக்குது பாருங்கள், 18, அதாவது 6 மணி, மாலை 6 மணியாக இருக்குது. அதை நம்ம ஒரு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோம், 8 மணி அந்த மாதிரி வச்சுக்கோம். இரவு ஆகணும்ல, இரவு வானம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வானம் தான் 1781 மார்ச் மாதம் 13ஆம் தேதி இருந்த வானம். இந்த வானத்தை தான் வில்லியம் ஹெர்ஷல் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சிச்சு. சரி, அவருக்கு இந்த ஸ்டார் பேர்லாம் தெரியும் ஒன்று ஒன்றா, என்னென்ன ஸ்டாருன்னு. நம்மளுக்கு அது தெரியலனால நான் அந்த என்னென்ன ஸ்டார் அப்படின்னு சொல்லி அதுவும் அதோட கான்ஸ்டலேஷன் உங்களுக்கு நான் இப்போ போடுறேன். அப்போ உங்களுக்கு அது என்னென்ன பொருள்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். சரியா? ஸோ என்னென்ன ஸ்டார் இங்கே இருக்குதுன்னு தெரியுது. சரி, இங்கே பாருங்கள், சிரியஸ், கேனிஸ் மேஜர் இருக்குது. ஸோ இங்கே ஓரையான் இருக்கும், இந்த பாருங்கள் ஓரையான் கான்ஸ்டலேஷன் இருக்குது. இல்லை பீட்டில் ஜூஸ் இருக்குல்ல, திருவாதிரின்னு சொன்னோம்ல, அது இருக்குது. இதுக்கு மேலே பாருங்கள், இங்கே ஜெமினி இருக்குது பாருங்கள்.
இங்க ஜெமினி கான்ஸ்டலேஷன், ரெட்டையர்கள் தெரியுறாங்களா, ரெண்டு பேர் நிக்கிறாங்களா ஜெமினி. இந்த இங்க பாருங்க டாரஸ் இங்க இருக்கு டாரஸ். இது ரெண்டுக்கு நடுவுல இவர் இது பாக்குறாரு. இந்த இடத்துல நம்ம கர்சர் வச்சுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பகுதியை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இங்கேதான் ஒரு அந்த வான் பொருளை பார்க்கறாரு. சரியா, அவர் பார்த்த அந்த வான் பொருள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். அந்த பொருளை காமிக்கிறேன். ஓகே, இப்போ அவங்க சின்ன டாட்டா ஒன்று தெரியுது இல்ல, அதை தான் ஒரு நோட் பண்ணாரு. நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கோள்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு எளிய முறையில் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது இதை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ நல்லா பாருங்களேன், இதுதான் வில்லியம் ஹெர்ஷல் பார்த்த அந்த வான். அவர் நோட் பண்ணது இந்த இந்த டாட்டை. இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, இந்த டாட்டை தான் அவர் பார்க்குறாரு. அது என்னன்னு தெரியல அவருக்கு ஆரம்பத்தில். சரி, இது எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, பொதுவாக என்ன செய்வாங்கன்னா ஒரு கான்ஸ்டலேஷனில் என்னென்ன ஃபிக்ஸட் ஸ்டார் இருக்குன்னு ஒரு சார்ட் தயாரிச்சுக்குவாங்க. என்னென்ன ஸ்டார்ஸ் ஃபிக்ஸடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த சார்ட்டில் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை நோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் இது இல்லாத ஆப்ஜெக்ட். நம்ம அதுக்கப்புறம் யுரேனஸ்னு இப்போ பேர் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு முன்னாடி அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் அவர் அந்த டைமில் அது என்னன்னு தெரியாமல் அதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு அவர் முறையை ஒரு முறையை பயன்படுத்தினார். எல்லாருமே பயன்படுத்துகிற முறை தான். அது என்ன முறை அப்படின்னு சொன்னால், இதை தொடர்ந்து கண்காணிப்பாங்க. இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த நாள், இப்போ அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அஞ்சு நாள், பத்து நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற விண்மீன்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த பொருள் மட்டும் நகர்ந்துக்கிட்டே வரும். அப்படி நகர்ந்துச்சுன்னா அதை நம்ம கோல்னு சொல்லலாம். சரியா, இப்போ இந்த தேதியை நான் இப்போ மாற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன தேதியில் இருக்கோம், பதிமூணாம் தேதியில் இருக்கோம் இல்லையா. நான் அது கொஞ்சம் அந்த தேதியை மாற்றுறேன், ஒரு அஞ்சு நாள் தள்ளி போடலாமா. அப்படி தள்ளி போட்டால் எல்லா விண்மீன்களும் அங்கே தான் இருக்கும், ஆனால் இது மட்டும் அப்படியே நகர்ந்து போயிருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்றீங்க, இதோட இடத்த நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா, இங்கே ஒரு ஸ்டார் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டார் இருக்குல்ல, இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் வரைங்க. அப்போ இந்த முக்கோணத்தோட இந்த முனையில் இந்த பொருள் இருக்குது இல்லையா. நம்ம ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து இது எங்கே இருக்குதுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, கண்டுபிடிக்கலாமா. இப்போ என்ன செய்கிறேன், அதுக்காக இந்த தேதியை மாத்துறேன். பதிமூணாம் தேதி இருந்துச்சு இல்ல, அதை பதினாலு, பதினஞ்சு, பதினாறுன்னு ஒரு பதினெட்டாம் தேதிக்கு மாத்திருக்கேன். சரியா, பதினெட்டாம் தேதிக்கு மாத்தும் பொழுது அந்த இது எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப அதை ஜூம் பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள் மாத்துறேன். சரி, இப்ப நாள் மாத்திருக்கேன். சரியா, கொஞ்ச நாள் தள்ளி இது பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நகர்ந்துருக்கும். அது ஏற்கனவே இருக்கிற, இப்ப கொஞ்ச நாள் இருக்கனால உங்களுக்கு சரியா தெரியல. நான் ஒரு மாதம் கழிச்சு மாத்துறேன். இப்ப நாளா ஒரு மாசம் அப்படின்ற டைம்ல இதை நகர்த்தி பார்ப்போம். அப்ப உங்களுக்கு வேறுபாடு நல்லா தெரியும். முதல்ல நான் ஒரு படம் போட்டு காமிச்சேன்ல, அந்த படத்துல இப்படி வரைஞ்சேன். இது ரெண்டையும் சேர்த்தோம். இது ரெண்டையும் ஒரு முக்கோணமா வரையும் பொழுது இந்த இடத்துல தான் இருந்துச்சு முதல்ல அந்த ஒரு கோல். இப்ப பாருங்க இங்க போயிடுச்சு பாருங்க. அப்ப ஒரு கோலை தொடர்ந்து நம்ம கண்காணிக்கும் பொழுது அது இடத்துல நகர்றது நம்மளுக்கு தெரியுது. ஒரு மாதத்துல இவ்வளவு தூரம் நகர்ந்துருக்கு. அப்ப இது கண்டிப்பா விண்மீன் கிடையாது. அப்ப விண்மீன் கிடையாதுன்னா என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, வால்மீன், காமெட்ஸா இருக்கலாமா,
அப்படின்னு சொன்னா அதோட வேகம் இதுக்கு பத்தல, அதனால இது ஒரு பிளானட் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறம் இது பிளானட் அப்படின்றது உறுதியானதுனால அதுக்கப்புறம் இது மரபுப்படி யுரேனஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. சரியா, இப்படிதான் இந்த புதிய கோள்கள் கண்டுபிடிக்கிற முறை. நீங்க கூட புதிய கோள் கண்டுபிடிக்கணும்னா இந்த முறையை தான் பயன்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும், வானத்தில் இருக்கிற அந்த பின்னணியில் இருக்கிற விண்மீன்கள், விண்மீன் தொகுதிகள் இதெல்லாம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு டாட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ராக் பண்ணணும். ஒரு நாள் இல்லை, அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து ட்ராக் பண்ணும் பொழுது அது நகர்ற திசை, வேகம் இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு அது என்ன வான்பொருள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியும். இப்படி தான் அந்த வில்லியம் ஹெர்ஷல் இதை கண்டுபிடிச்சார். சரியா, சரி. இப்போதைக்கு இந்த டைம் மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு வருவோம். திருப்பி டைம் மிஷினில் மறுபடியும் வேறு இடத்துக்கு போகணும், அதனால் இப்போதைக்கு அதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். சரி, இதுக்கிடையில் அந்த யுரேனஸ் அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து உருண்டுகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லியிருந்தா கவனிங்க. நம்ம பூமியோட அந்த ஆக்சியல் டில்ட்டு 23, இது வந்து ஒரு கோல்னு வச்சுக்கோங்க. இது நடுவில் இருக்கிறது ஒரு கற்பனையான ஒரு கோடு. அது எப்படி சுற்றுதோ அதுக்கு நடுவில் போகிற கற்பனையான கோடு. இப்படி நேராக வச்சா 0 degree வச்சுக்கோங்க. இது வந்து 0 degree. பூமி 23.5 degree. இப்படின்னா எவ்வளோ? 0, இது 90, இது 180, 270, 360, மொத்தம் 360 degree. நாலாக பிரிச்சிங்கன்னா 490 வரும். அதில் இது 0, இப்படின்னா 90. சரியா, இப்படி வந்தால் 180. ஓகே, அப்போ 23ன்றது கொஞ்சம் சாஞ்சிகிட்டு இருக்கும். ஸோ பூமி இவ்வாறு தான் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எப்படி சுற்றி வருதுன்னா, சூரியன் இங்கே இருக்கு, இது பூமி அப்படியே சுற்றிக்கிட்டே இந்த சூரியனை சுற்றிக்கிட்டு இப்படி வருது. சரியா, இதுதான் பூமியோட சுழற்சி. சரியா, மற்ற கோள்கள்லாம் என்ன இருக்குன்னா அதோட அந்த கோணத்துக்கு தகுந்த மாதிரி சுற்றும். இன்னொரு கோள் அதிகமாக சாஞ்சிக்கிட்டு இருக்குன்னா இப்படியே சாஞ்சிக்கிட்டே சுற்றும். சரியா, இப்படி சாய்ந்த வரையும் சுற்றிக்கிட்டு வரும். ரைட்டு, இப்போ வீனஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா ரெண்டாவது கோள், அந்த வீனஸ் அதோட சாய்வு கோணம் எவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த கோணம் வந்து நல்லா இப்படி சாஞ்சிட்டு இருக்கும். சரியா, அதனால இது தலைகீழ சுற்றிட்டு வர்ற மாதிரி தெரியும், அதனால ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி தெரியும்னு பார்த்தோம். அது மாதிரி இப்போ யுரேனஸ் இருக்குல்ல, அதோட ஆக்சியல் டில்ட்டு சாய்வு கோணம் 97.8, இது 0, இது 90, 97 இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கு. இப்போ சூரியன் இந்த இடத்துல இருக்கு, அப்போ சூரியனை இதை எப்படி சுற்றிட்டு வரும், இப்படி படுத்துக்கிட்டே சுற்றிட்டு உருண்டுக்கிட்டே வரும். சரியா, இதுதான் யுரேனியஸோட இந்த பாருங்க, இப்படி படுத்துக்கிட்டே சுற்றின மாதிரி இருக்கும். சரியா, அப்போ மற்ற கோள்கள்லாம் இப்படி சுற்றிட்டு வரும், ஆனால் யுரேனியஸ் மட்டும் படுத்துக்கிட்டே உருண்டுக்கிட்டே சுற்றிட்டு வரும். அதுக்கு என்ன காரணம், இதோட ஆக்சியல் டில்ட்டு 97.8 degree இருக்கிறதுனால தான். இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சூரியன் இங்கே இருக்குது, பூமி இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ சூரியன்லேருந்து வர்ற கதிர் இருக்குல்ல, இது வடமுனை, இது தென்முனை. வடமுனை சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், தென்முனை நகர்ந்துருக்கு. அப்போ இங்கே சூரிய கதிர் விழும், இங்கே விழாது. அப்போ இங்கே பகலாக இருக்கும்போது இங்கே இரவாக இருக்கும், 6 மாதம் பகலாக இருக்கும், இங்கே இரவாக இருக்கும். இது அப்படியே சுற்றிக்கிட்டு இங்கே வரும்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தென்முனை இருக்குல்ல, இது சூரியனுக்கு பக்கத்தில் வந்துடும், வட பகுதி தூரமாக போயிடும். இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால தான் நம்மளுக்கு பருவ காலங்கள் அப்படின்ற சீசன்ஸ்லாம் உருவாகுது. அது மாதிரி இந்த யுரேனியஸ்க்கும் சீசன்ஸ் இருக்குது, அது ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. சரி, இந்த யுரேனியஸ்க்கு வளையங்கள் இருக்குது. வளையங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம சனி கோளுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, சனியை தவிர மற்ற கோள்களுக்கும் இருக்குது. வியாழனுக்கும் வளையம் இருக்குது, அதே மாதிரி யுரேனஸ், நெப்டியூன் இதுக்கெல்லாம் வளையங்கள் இருக்குது. சனியோட வளையம் தான் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும், ஜூபிட்டருக்கோ மற்றதுக்கெல்லாம் மெல்லிஸாக இருக்கனால நம்ம அதை குறிப்பிடுறது இல்லை, ஆனால் வளையங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியும் வளையங்கள் என்பது சின்ன சின்ன கற்கள் சுற்றி வர்றதுனால அந்த தோற்றம் தான் வளையங்கள் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆரம்பத்தில் இந்த யுரேனஸ்க்கு உள்ள வளையங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வான் ஆய்வு நிலையம் மையம் இருக்குது,
காவலூர்ல இருக்கு, இந்தியன் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் அப்படின்ற அவங்களோடது காவலூர். இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில், பழைய வடஆர்காடுன்னு சொல்லுவாங்க, இப்போ வடஆர்காடுலாம் இல்லை, வேலூர் அப்படின்னு சொல்லி. இந்த இப்போ மாவட்டங்கள் பிரிக்கும் பொழுது இப்போ ராணிப்பேட்டைன்னு பிரிச்சுட்டாங்க. இது ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, எனவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வருதா என்னன்னு தெரில. இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்குது, அந்த ஜவ்வாது மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த ஜவ்வாது மலைக்கு மேலே ஒரு வான் ஆய்வகம் கட்டியிருக்காங்க, சரியா? அந்த காவலூர் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸானது, இந்தியாவிலேயே பெரிய வான் நிலையம் அதுதான், வான் ஆய்வு நிலையம். இதே மாதிரி இந்தியன் அந்த ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் இன்னும் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, கொடைக்கானலில் இருக்குது, சோலார் அப்சர்வேட்டரின்னு சொல்லி, சரியா? ரொம்ப புகழ்பெற்ற இந்த வான் ஆய்வகங்கள் இதெல்லாம். இந்த காவலூரில் அந்த அப்பையிலேருந்து 1900 பல்வேறு தொலைநோக்கிகள்லாம் வச்சு ஆய்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அந்த மாதிரி இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 1986 புதிய தொலைநோக்கிகள்லாம் சிலது செஞ்சு வச்சுருக்கிறாங்க, சரியா? ஆசியாலேயே பெரிய தொலைநோக்கி இங்கே தான் இருக்கு. அந்த அப்சர்வேட்டரி பேர் வைனு பாப்பு அப்சர்வேட்டரின் பேர், அந்த அப்சர்வேட்டரிக்கு பேர் வைனு பாப்பு வானாய்வகம், வைனு பாப்பு அப்சர்வேட்டரி. ஏன் வைனு பாப்பு பேர் வச்சாங்கன்னா, இந்த வைனு பாப்பு அங்கே பணியாற்றும் பொழுது இவர் நிறைய கண்டுபிடிப்புகள் நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருந்தார். இப்போ இந்த யுரேனஸோட வளையங்கள்லாம் இவர் கண்டுபிடிச்சார், அதனால் அவர் நினைவாக வைனு பாப்பு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. இதில் இதில் வந்து 2.34 meters டயமீட்டர் இருக்கிற ஒரு பெரிய தொலைநோக்கி ஒன்று இருக்குது. இதுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி. அது மட்டும் இல்லாமல் கால் ஜீஸ் டெலஸ்கோப்னு ஒன்று இருக்குது, அது 1 meter ரிஃப்ளெக்டர் வச்சுருக்கிறாங்க. காசிகிரைன் அப்படி டெலஸ்கோப் ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்கிமிட் காசிகிரைன் அந்த 45 centimeter டெலஸ்கோப்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 1 meter டெலஸ்கோப் இருக்குல்ல, அதை வச்சு 1972 கேனிமேட், அதாவது ஜூபிட்டர் இருக்குல்ல வியாழன், அதோட ஒரு துணைக்கோள் கேனிமேட் சொல்லுவோம், அந்த கேனிமேட்ல இருக்கிற அட்மாஸ்பியரை இதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, இங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க, காவலூர்லேருந்து. அது மாதிரி 1984 சாட்டர்ன் இருக்குல்ல சனிக்கோள், அதோட அவுட்டர் ரிங்ஸ் இருக்குல்ல, அது மெல்லிய ஒரு வளையம் அவுட்டர் ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மித் காசிகிரைன் டெலஸ்கோப், அதில் வந்து 45 centimeter டெலஸ்கோப், இதை வச்சு ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜாராம் அப்படின்ற ஒரு 4130 அது அந்த அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு பேர் ராமானுஜம், கணித மேதை ராமானுஜம் பேர் வச்சுருக்கிறாங்க அந்த ஆஸ்ட்ராய்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 asteroids கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பழைய நிகழ்வுகளெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த ஆய்வகம், இந்த வைனு பாப்பு வானாய்வகம், சரியா? இந்த வைனு பாப்பு ஆய்வகத்திலிருந்து இந்த யுரேனஸ் கோல் இருக்கு இல்லையா, இதோட வளையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கோல் மறைப்பு, டிரான்சிட் அண்ட் அக்கல்டேஷன் தான் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், சரியா? டிரான்சிட் அக்கல்டேஷன் இந்த ரெண்டு டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்போ சூரியன் இருக்குது, சூரியனை நம்ம பூமியிலேருந்து பார்த்துட்ருக்கோம். சூரியனை நமக்கு முன்னாடி இருக்கிற கோல் என்னது, வீனஸ், மெர்குரி இந்த மாதிரி இருக்குது. இப்போ வீனஸோ மெர்குரியோ சன் சூரியனை கிராஸ் பண்ணும்போது பூமியிலேருந்து பார்த்தா அந்த சூரியனை கடக்கிறது தெரியும்ல, சூரியனை கடந்து போகும். ஏன்னா சூரியன் மிக பெரியது, இந்த கோல் மிகச்சிறியது, ஒரு கருப்பு புள்ளியே நகர்ந்து போகும். இந்த மாதிரி போகிறதுக்கு டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கல்டேஷன் அப்படின்னு சொல்ல என்னென்னா, தொலைவில் ஒரு ஸ்டார் இருக்குது, சூரியன் கிடையாது, தொலைவில் ஒரு ஸ்டார் இருக்குது, ஸ்டார்ன்றது சின்னதாக இருக்குது, ஒரு விண்மீன், அது ஒரு கோல் பிளானட் அதை மறைக்கும், அதுக்கு பேர் அக்கல்டேஷன் பேர். இந்த அக்கல்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வுக்கு ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அது ரொம்ப ரேர் ஈவெண்ட்ஸ் வேறு, அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா தொலைவில் இருக்கிற விண்மீன்கள் இருக்குல்ல, அதுலேருந்து பூமிக்கு ஒரு வரையப்பட்ட நேர்கோடு, அந்த நேர்கோடை இந்த பிளானட் கிராஸ் பண்ணணும், அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, என்னென்னா எல்லா ஸ்டாரையும் நம்ம எடுத்துக்க முடியாது, சில ஸ்டார் வந்து பிரைட்னஸ் கூடி குறையும், அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ கான்ஸ்டன்ட் பிரைட்னஸ்ஸாக இருக்கணும், அதோட பிரைட்னஸ் நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியணும், சரியா? இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதனால தான் அந்த அக்கல்டேஷன்ஸ் ரொம்ப ரேராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப 1977 ஆண்டு ஒரு அக்கல்டேஷன் நடக்க போகுதுன்னு கணிச்சாங்க. ஒரு தொலைவுல ஒரு ஸ்டார் ஒன்னு இருக்கு, அதுக்கு பேர் நம்பர் தான் கொடுப்பாங்க, SAO158678 அப்படின்னு ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாரை யுரேனஸ் கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு தெரியும், கால்குலேஷன் படி கண்டுபிடிச்சிட்டாங்க, தேதி நேரம் எல்லாமே தெரியும். சரியா, அந்த குறி அந்த மாதிரி அதை கிராஸ் பண்ணும் பொழுது அதை ஆய்வு செய்வாங்க. அப்போ ஆய்வு செய்யும்போது என்ன தெரியலான்னா, தெரிஞ்சுக்குவோம்னா, ஒரு ஸ்டார்ன்றது பிரைட் ஆப்ஜெக்ட், அதுலேருந்து லைட் வரும். ஒரு கோல் மறைக்கும் பொழுது அந்த கோலோட வளிமண்டலம் இருக்குல்ல, அட்மாஸ்பியர், அதோட திக்னஸ் எவ்வளோன்னு தெரியும், அதில் எவ்வளோ டென்சிட்டியாக இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு இது நம்ம அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த அக்கல்டேஷன் மூலமாக. சரி, அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, அப்போ இவங்க வந்து ஒரு பெரிய டெலஸ்கோப்லாம் அங்கே காவலூரில் வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வைனு பாப்பு அப்போ அங்கே பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த அக்கல்டேஷன் நடக்கிற டைம் இந்திய நேரப்படி இரவு நேரம். இப்போ மற்றபடி அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துலேருந்தே அதை பார்க்க முடியாது, அங்கே ஏன்னா அங்கே பகலாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ இந்தியா ஒரு முக்கியமான இடமா ஆயிடுச்சு அதை வாட்ச் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்டடி பண்ணுறதுக்கு நாசா இருக்காங்கல்ல, அவங்க டைமுக்கு இது சரியாக வராது, இங்கே வரணுன்றதுக்காக வானத்திலேயே ஒரு அப்சர்வேட்ரி இருக்குது, ஏர்பான் அப்சர்வேட்ரின்னு சொல்லி, அதன் மூலமாக இதை கணிக்கிறதுக்காக அவங்களும் ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தாங்க. உலகத்தோட பல பகுதிகள்லேருந்து இந்த அக்கல்டேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த அக்கல்டேஷன் ரொம்ப கோல் மறைப்புன்னு சொல்லுவோம், அக்கல்டேஷன்றது தமிழில் கோல் மறைப்பு. இந்த கோல் மறைப்பு அரிதாக நடக்கிற நிகழ்வு, அந்த மாதிரி நடக்கிற நிகழ்வு மூலமாக நான் பல தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாம் இருந்தாங்க. ஓகே, இதுதான் அந்த அக்கல்டேஷன். பின்புலத்தில் லெஃப்ட் சைடில் படத்தில் பார்க்குறீங்க, பின்புலத்தில் ஒரு ஸ்டார் தெரியுது. அந்த ஸ்டார் தான் நான் சொன்னேன், SAO158678 சொல்லி, இது இந்த இது ஒரு கோல், யுரேனஸ் கோல் வந்து இதை மறைக்குது. இது வந்து ஒரு அனிமேஷன், சரிங்களா. சரி, இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அது 1977, சரியா, இதில் இங்கே காவலூரில் வைணு பாப்பு, பட்டாச்சாரியா, குப்புசாமி அப்படின்ற இவங்க அறிஞர்கள்லாம் தயாராக இருந்தாங்க. அந்த தேதி மார்ச் மாதம் பத்தாம் தேதி இந்த கோல் மறைப்பு நிகழப்போகுதுன்றதுக்காக எல்லாம் தயாராக இருந்தாங்க இந்தியாவில். இது மட்டும் இல்லாமல் நாசாலேருந்து என்ன செஞ்சாங்க, ஏர்பான் அப்சர்வேட்ரி ஸ்கைலேயே இது பண்ணுறதுக்காக அவங்களும் தயாராக இருந்தாங்க. சரியா, அந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு, ஒரே பரபரப்பாக இருந்துச்சு, நம்மளால் இதை பார்க்க முடியுமா, வானம் அதை ஒத்துழைக்க கூடும், ஏன்னா வானம் தெளிவாக இருக்கணும், மேகம் ஃபுல்லாக மறைச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை, அதனால் ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. மார்ச் மாதம் 10ஆம் தேதி வந்துச்சு, அதை யுரேனஸ் அப்படியே மெதுவாக அந்த விண்மீனை நோக்கி மெதுவாக நகர்ந்துக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு. சரியா, அப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. என்னென்னா, நீங்கள் இரண்டாவது படத்தில் பாருங்கள், அது ஜிஃப் ஃபைல், அது ரெண்டாவது படத்தில் பாருங்கள், சின்ன டாட்டாக இருக்கிறது அந்த நட்சத்திரம், அந்த விண்மீன், இந்த பெரிய டாட்டாக இருக்கிறது யுரேனஸ், பக்கத்தில் போதா, இந்த பக்கத்தில் போகும் பொழுது அது மறைக்கிறதுக்கு முன்னாடியே அது லைட்டு கொஞ்சம் டிம் ஆச்சு, அப்புறம் மறுபடியும் லைட் வந்துருச்சு, மறுபடியும் டிம் ஆச்சு, மறுபடியும் லை, இந்த மாதிரி 3 தடவை லைட்டு டிம் ஆச்சு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த யுரேனஸ் கோல் அந்த குறிப்பிட்ட விண்மீனை நெருங்க நெருங்க முழுவதும் மறைக்கிறதுக்கு முன்னாடியே 3 முறை அதோட ஒளி குறைஞ்சிச்சு, இந்த நட்சத்திரத்தோட ஒளி. அதுக்கப்புறம் இந்த அக்கல்டேஷன் நடந்துச்சு, அதை முழுசாக மறைச்சிருச்சு. இந்த படத்தை இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் விட்டு விலகி செல்லும்போது மறுபடியும் 3 தடவை அந்த மாதிரி லைட்டு டிம் ஆகிட்டு வந்துச்சு. சரியா, இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச டேட்டா. இதை வச்சு அவங்க அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறாங்க, எதுக்காக இது கோல் மறைக்கிறதுக்கு முன்னாடியே 3 தடவை இந்த லைட்டு டிம் ஆகணும், அதுக்கப்புறம் மறைச்சி முடிஞ்சு போகும்போது எதுக்கு 3 தடவை டிம் ஆகணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணும் பொழுது கடைசியாக அவங்களுக்கு கிடைத்த விடை என்னென்னா, இந்த யுரேனஸ்க்கு 3 வளையங்கள் இருக்கணும், இந்த யுரேனஸ் ஃபுல்லாக மறைக்கிறதுக்கு முன்னாடியே வளையம் அந்த என்டர் ஆயிடுது, ஒவ்வொரு வளையமும் அதை அந்த கோல் அந்த விண்மீனை மறைக்கிறதுனால தான் அந்த இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு முடிவை எட்டி, அதனால இந்த யுரேனஸ்க்கு 3 வளையங்கள் இருக்கும்னு கண்டுபிடிச்சாங்க.
இப்படிதான் இந்த தமிழ்நாட்டில இருந்து யுரேனஸின் வளையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், யுரேனஸ்க்கு வந்து மூன்று வளையங்கள் இருந்தது அப்படின்னு காவலூர்ல இருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 1977 மார்ச் மாசம் 10 எஸ்ஏஓ 158687 அப்படின்ற ஸ்டாரை இந்த யுரேனஸ் மறைப்பு செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த மறைப்பை அனலைஸ் பண்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க. அனலைசேஷன் ரிசர்ச்னா என்னன்னா, அதுல இருந்து வர லைட்டை ரீட் பண்ணுவாங்க, ஸ்டார்ல இருந்து வர லைட்டை எப்படி மங்குது எப்படி ஒளிருது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தயாரா இருக்கும் பொழுது இந்த யுரேனஸ் இந்த இது பக்கத்துல வரும்போதே அதை கடக்கிறதுக்கு முன்னாடியே 3 டிம் ஆச்சு லைட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லா மறைச்சிட்டு மறுபடியும் விலகி போகும்போது மறுபடியும் 3 டிம் ஆச்சு. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, அந்த யுரேனஸ்க்கு வளையங்கள் இருக்க வேண்டும், 3 வளையங்கள் இருக்க வேண்டும், அந்த வளையங்கள்னால தான் இது ஏற்பட்டதுன்னு முடிவுக்கு வராங்க. அது சரியான விடையன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா, அதுக்கப்புறம் 1986 வயேஜர் 2 அப்படின்ற விண்கலம் அங்கே யுரேனஸ்க்கு நம்ம அனுப்பும்போது 3 வளையங்கள் இருந்தது தெரிஞ்சிச்சு. அந்த 3 வளையங்கள் பெரிதாக இருந்துச்சு, அதனால தான் அந்த 3 அந்த மறைப்பு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் அந்த காவலூர்லேருந்து வளையங்கள் கண்டுபிடிச்ச கதை. அந்த மாதிரி ஏர்போன் அப்சர்வேட்டரியிலேருந்து அவங்களும் இதை வந்து ரீட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டடி பண்ணியிருந்தாங்க இந்த இதை. சரி, இந்த இப்போ நம்ம ஒன்று செய்யலாம். 1970 நம்மள்கிட்ட தான் டைம் மிஷின் இருக்குல்ல, நம்ம 1977 நம்ம உண்மையிலே அந்த கோல் எப்படி போச்சு நம்ம போய் பார்க்கலாமா? உண்மை தான் நடந்தது, உண்மை தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக அந்த நம்மள்கிட்ட டைம் மிஷின் இருக்கனால நம்ம 1977 போய் அங்கே நடந்ததை நம்ம நேரடியாக பார்க்கலாமா? இப்போ அவங்க சொன்னது அனிமேஷன் தான் பார்த்துட்ருக்கோம், நம்ம நேரடியாக போய் பார்க்கலாமா? ஓகே, நம்ம அந்த டைம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆ சரி, டைம் மிஷின் லேயர் ரெடியாக இருக்கீங்களா? ரைட். சரி, இப்போ நம்ம வந்து இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் இதுக்கு இல்லையா? என்ன தேதி? 1977 என்ன மாதம் சொன்னோம்? மார்ச் மாதம், 3rd ஓகே. தேதி என்ன சொன்னோம்? மார்ச் மாதம் 10. சரி, டைம் இப்போ வந்து 18 அப்படின்னா 6 இருக்கு. நம்ம ஒரு 20 8 சரியா, 8 வச்சுருக்கோம். 77 ஓகே. தேதியை செக் பண்ணிக்கங்க, மார்ச் 10 1977 வானம் இது. சரி, அப்போ காவலூர்லேருந்து பார்க்கும்பொழுது இதுதான் தெரிஞ்சு, இதுதான் அவங்க பார்த்த வானம். சரியா, இதில் இந்த யுரேனஸ் கோல் எங்கே இருக்குன்னு நம்ம முதல்ல சர்ச் பண்ணிக்குவோம். யுரேனஸ் அந்த கோல் இன்னும் ரைஸ் ஆகணும், அதனால் டைம் கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஓகே, இப்போ 12 வச்சுருக்கேன், இரவு 12 வச்சுருக்கேன். சரி, யுரேனஸ் கோல் இங்கே இருக்குது, அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி முதல்ல அந்த கோலை பார்த்துப்போம். சரி, இங்கே இருக்குது அந்த வால்மீன், சாரி அந்த ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அதை நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கணும்ல. அதோடைய நம்பர் என்ன சொன்னோம்? SAO 568 687. இதான் அந்த விண்மீனோட நம்பர். அது எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுவோம்.
நம்பர் தப்பா சொல்லிட்டேன், 158687. ஓகே, அதுவும் அது பக்கத்துல தான் இருக்கு பாத்தீங்களா. இப்ப நான் ஜூம் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு இங்க யுரேனஸ் பக்கத்துல அந்த ஸ்டார் வந்துருச்சு பாருங்க. இங்க கீழே இருக்கிற சின்ன டாட் வந்து யுரேனஸ், மேல இருக்கிற டாட் வந்து அந்த ஸ்டார். சரியா, மேல இருக்கிறது அந்த இங்க பேர் வந்து ஸ்டார். ஸோ இது பக்கத்துல வந்துடுச்சு. சரியா, இன்னும் கொஞ்சம் டைம் தள்ளி கொடுத்தோம்னா அது மறைக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு 3 hours நான் தள்ளி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப பாருங்க அந்த கோளம் மறைச்சிருச்சு அது. சரியா, அந்த ஸ்டாரை வந்து இது மறைச்சிருச்சு பாருங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் 1977 மார்ச் மாசம் 10 காவலூர்லேருந்து பார்த்தது இதை தான். இதுதான் அந்த அக்கல்டேஷன், அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டாரை இது மறைக்குது. இந்த மாதிரி மறைக்கும் பொழுது தான் 3 அது மங்குச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா, இப்போ உங்களுக்கு இந்த நல்லா புரியும் பாருங்க. இந்த யுரேனஸ் பக்கத்து தான், பக்கத்தில் தான் போது, இன்னும் அதை போய் மறைக்கலை. அதுக்கு முன்னாடியே இந்த ரிங்ஸ் அதை மறைச்சிருது பார்த்தீங்களா, அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ரிங் இருக்குல்ல, அப்புறம் நிறைய ரிங் இருந்தாலும் பெரிய ரிங் 3, அதனால தான் 3 ஒளி மங்குது. சரிங்களா, இப்படி தான் இந்த யுரேனஸோட வளையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, நம்ம டைம் மிஷின்லேருந்து வந்துடலாம். திருப்பி மறுபடியும் போக வேண்டியிருக்கும், அதனால நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். ஓகே, அடுத்தது நெப்டியூன், அடுத்த கோள் நெப்டியூன். நெப்டியூனோட ஒரு சிறப்பு என்னன்னா, இதுவரைக்கும் இந்த 7 கோள்களும் அவங்க நேரடியாக பார்த்து கண்டுபிடிச்சது. 6 கோள்கள் வெறும் கண்ணுக்கே தெரிஞ்சிச்சு, 7 கோள் தொலைநோக்கி வழியாக தெரிஞ்சு பார்த்தது. ஆனால் அந்த நெப்டியூன் நேரடியே பார்க்காம கணக்கீடுகள் மூலமாகும், பேப்பர் பேனா வச்சே இது கண்டுபிடிச்சாங்க. கணக்கீடுகள் மூலமாக, எப்படி கணக்கீடுகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எளிய முறையில் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த யுரேனஸ் கோள் இருக்குல்ல, இந்த யுரேனஸ் கோளோட சுற்றி வருது, அதோட ஆர்பிட்டை நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது ஒரு இடத்துல தடுமாறிட்டு போகுது, ஒரு சின்ன வாபிளிங் இருக்குது. அந்த தடுமாற்றம் எதனால் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உங்களுக்கு எளிய முறையில் புரிய வைக்கிறேன். 2 வாக்கிங் போயிட்டுருக்காங்க, வாக்கிங் போகிறதுக்கான ட்ராக் இருக்குது, அது பக்கத்தில் பக்கத்தில் இருந்து வாக்கிங் போகிறாங்க. 2 ஒருத்தர் முன்னாடி போகிறாரு, ஒருத்தர் பின்னாடி போகிறாரு, வேறு வேறு வேகத்தில் போகிறார். சரியா, இந்த பின்னாடி போயிட்டுருக்கார்ல இவர் வேகமாக போகிறாரு, முன்னாடி நடந்துக்கிட்டு இவர் மெதுவாக நடக்கிறாரு. 2 ஒரே வேகத்தில் போகும்போது 2 சந்திக்கவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பின்னாடி வரவர் வேகமாக நடக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் அவர் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருவார் இல்லையா. பக்கத்தில் வரும்போது என்ன செய்கிறாங்க, வாக்கிங் போகும்போது கையெல்லாம் அப்படி நீட்டி நடப்பாங்கல்ல, அப்போ இடிக்கக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் தள்ளிட்டு போகிறார் இவர் பக்கத்தில் வந்தவொன்னே இல்லையா. இதை கற்பனை பண்ணிக்கிங்க. இப்படி தான் இந்த நெப்டியூன் கோல் இருக்குல்ல, இது சுற்றி வரும்போது ஒரு இடத்துல வாபிள் ஆகுது. அந்த வாபிளிங் அது அடுத்து இருக்கிற ஒரு பிளானட் காரணமாக இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு சிந்தனை வருது. அதனால அதை பற்றி இந்த கணக்கீடுகள் மூலமாக கண்டுபிடிச்சும்போது வந்தது தான் இந்த நம்மளுக்கு கிடைச்ச அந்த முடிவு தான் அந்த நெப்டியூன் கோள். அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த நெப்டியூன் கோளை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இது 8 கோள், இதுதான் கடைசி கோள், 4 பெரிய கோள். இதுக்கு முன்னாடி 3 கோள்கள் இருக்குது பெருசு என்னென்னு நமக்கு தெரியும், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ். அதுக்கு அடுத்தது நெப்டியூன் தான் பெருசு. இது சூரியனிலிருந்து 450 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதோட விட்டம் டயமீட்டர் 50,000 கிலோமீட்டர் இருக்குது. தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 16 எடுத்துக்குது. சூரியனை சுற்றி வர்றதுக்கு 164 ஆகுது, 164 ஆகும்.
இந்த நெப்டியூனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்குமே கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அது சூரியனை சுற்றி வந்திருக்கு. இது கண்டுபிடிச்சதுலேருந்து சொல்கிறேன். இதில் சாய்வு கோணம் 28.3, கிட்டத்தட்ட நம்ம பூமி அளவுக்கு தான் சாஞ்சிருக்கு. மேற்பரப்பு வெப்பநிலை 210°C. இது துணைக்கோள்கள் 13 சேட்டலைட்ஸ் இருக்கு. இதில் வளிமண்டலம் அவர் அட்மாஸ்பியரில் 85% ஹைட்ரஜன், 15% அது ஏற்கனவே பார்த்த யுரேனஸ் மாதிரி தான் இருக்கு. ஹீலியம், அமோனியா, மீத்தேன், எத்திலீன் இதெல்லாம் இதில் இருக்கு. சரி, இது எவ்வாறு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டோரி நீங்கள் நல்லா கேளுங்க. அப்போ இங்கிலாந்தில் ஆடம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஆடம்ஸ், இந்த ஆடம்ஸ் ரொம்ப புகழ்பெற்றோர். என்னன்னா இந்த வால்மீன்கள் இருக்குல்ல காமெட்ஸ், இதை பாதையை கணிக்கிறது ரொம்ப புகழ்பெற்றவர். கணக்கீடுகள் மூலமாக யாராவது ஏதாவது காமெட் கண்டுபிடிச்சிட்டா இவர்கிட்ட தான் கொண்டு வந்து கேல்குலேஷன்லாம் கொடுப்பாங்க. அவர் தான் கணக்கீடுலாம் செஞ்சு இந்த இடத்துல இருக்குது இவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு கணக்கீடு சொல்லுவார். அவ்வளோ ஃபேமஸ் ஆனவர் ஆடம்ஸ். இந்த ஆடம்ஸ் வந்து என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி அடுத்த கோள் இருக்குது இதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு சிந்தனை வருது. ரொம்ப புகழ்பெற்றவர். அதே காலகட்டத்தில் ஃப்ரான்ஸில் ஒருத்தர் இருக்கார், லெவேரியே அப்படின்னு சொல்லி. அவரும் ஆடம்ஸ் மாதிரியே மிகச்சிறந்த ஒரு வானியல் அறிஞர். அவரும் காமெட்ஸ் எல்லாம் ஆர்பிட்ஸ் எல்லாம் கேல்குலேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிற ரொம்ப திறமையானவர். சரியா, அவரும் இந்த மாதிரி புதிய ஒரு கோளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கிறார். அப்போ பத்திரிகைகள்லாம் அதை பற்றி எழுதி புதிய ஒரு கோளை தேடிட்டு இருக்காங்கன்னு எழுதி அவங்களுக்கு இடையில ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வேறு வருது, யார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. இது வந்து நாடுகளுக்கு இடையப்பட்ட போட்டியாக மாறிடுச்சு. எப்படி இந்த நிலவுக்கு நம்ம இப்போ சேட்டலைட்லாம் விடுறதுல அப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போட்டி இருந்துச்சு, கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டி ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில ஒரு போட்டி மாறி கொண்டு போயிட்டாங்க அந்த பத்திரிகைகள்லாம். சரியா, அப்போ ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணி கார்ட்டூன்லாம் அந்த பத்திரிகையில் ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஃப்ரான்ஸ் நாடு வந்து இங்கிலாந்தை கிண்டல் பண்ணி இந்த கார்ட்டூன்ஸ்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்கள கிண்டல் பண்ணி கார்ட்டூன்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ யார் கண்டுபிடிக்கிறது அடுத்த கோள்னு ஒரு பெரிய ஒரு போட்டி நிகழ்ந்து ஒரு அழுத்தமான ஒரு சூழல் உருவாகிருந்துச்சு. அப்போ ஆடம்ஸ் என்ன பண்ணார், அவரோட கணக்கீடுகள் மூலமாக கணக்கு பண்ணி ஒரு இடத்த கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சிருந்தார். இந்த இடத்துல தான் அந்த புதிய கோள் இருக்கணும் அப்படின்னு. இவர் வந்து கணக்கீடு எல்லாம் பேப்பரில் பண்ணுறது தான், நேரடியாக பார்க்கணுன்னு அப்சர்வேட்டரி போகணும். இவங்கள்ட்டெல்லாம் டெலஸ்கோப்லாம் இல்லை, அப்சர்வேட்டரியில் தான் பெரிய டெலஸ்கோப் இருக்கும். அப்போ அதை அவங்க தான் அதை பார்த்து இவங்களுக்கு சொல்லணும் அங்கே இருக்கா இல்லையான்னு. அன்றைங்க நிலையில் அந்த இது இங்கிலாண்டில் இருந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய டெலஸ்கோப் இருந்துச்சு. அந்த பெரிய டெலஸ்கோப் அதுக்கு இன்சார்ஜ், அந்த அப்சர்வேட்டரிக்கு இன்சார்ஜ் ஜான் எய்ரி அப்படின்றவர். அந்த ஜான் எய்ரிட்ட கொண்டு போய் இவர் கேல்குலேஷன் கொடுக்குறாரு, இந்த புதிய கோல் இந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஜான் எய்ரியோட ஹேபிட், ஒரு வழக்கம் என்னென்னா, அவர் நேரடியாக பார்க்குற ஒரு தொலைநோக்கி வழியாக. கணக்கீடுகள்லாம் அவருக்கு அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் இல்லை. கோள்கள்லாம் நேரடியாக தான் கண்டுபிடிக்க முடியும், பேப்பரில் எப்படி கண்டுபிடிக்க முடியுன்ற சிந்தனை உடையவர். அதனால் அதோட ரொம்ப அவர் பெருசாக எடுத்துக்கல. அதை அவர் கூட நேரடியாக கூட ரிசீவ் பண்ணல, அவர் வேலையால் மூலயமா தான் வாங்கினதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து அவர் ப்ராசஸ் பண்ணலை. இவரோட டேட்டாவை, யாரோட, ஆடம்ஸோட டேட்டாவை ஜான் எய்ரி அதை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டார். இதே மாதிரி அங்கே லெவேரியா இருக்கார்ல, அவர் ஃப்ரான்ஸ் அங்கே இருக்கும் பொழுது அவரும் சில கணக்கீடு பண்ணி அவர் ஒரு இடத்த லொக்கேட் பண்ணி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை மூலம் எழுதுறாரு. அந்த கட்டுரை இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு இதழில் அந்த கட்டுரை வெளியே வந்தவுடனே அது உலகம் பூரா பரபரப்பாயிடுச்சு. அதாவது இப்போ 8வது கோளை வந்து இப்போ லெவேரியே லொக்கேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னது பெரிய பரபரப்பாயிடுச்சு. இப்போ ஜான் எய்ரி அந்த கட்டுரை எடுத்து படிக்கும் பொழுது அவருக்கு சின்ன நம்பிக்கை ஏற்படுது. ஒருவேளை ஆடம்ஸ் சொன்னது கரெக்டாக தான் இருக்குமோ, அப்படி எதுக்கு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஆடம்ஸோட பேப்பர்லாம் மறுபடியும் வாங்கி அப்சர்வேட்டரியில் வச்சு பார்க்க போகும்போது மறுபடியும் ஒரு தப்பு பண்ணுறாரு. அவரோட ஓவர் கான்ஃபிடென்ஸில் இவர் சொன்ன இடத்த விட்டுட்டு இவராக ஒரு இடத்த கெஸ் பண்ணி அங்கே தேடிக்கிட்டு இருந்தார். ஏரி இல்லாத இடத்துல எப்படி அந்த கோல் இருக்கும், அதனால் அவர் கண்டுபிடிக்கல. ஆனால் லெவேரியா என்ன பண்ணார், அவர் வந்து அப்போ வந்து பெர்லின் இருக்குல்ல ஜெர்மனி, அங்கே ஒரு பெரிய அப்சர்வேட்டரி, பெர்லின் அப்சர்வேட்டரி, ரொம்ப புகழ்பெற்ற வான் ஆய்வகம். அங்கே தன்னோட பேப்பரை அவர் அனுப்பிச்சு விட்டுருந்தார் தபால் மூலமாக. அங்கே போன உடனே அந்த பெர்லின் அப்சர்வேட்டரியில் உள்ளவங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இவர் சொன்ன இடத்துல இதை நம்ம தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த இன்சார்ஜ் இருக்காங்க அது பார்க்குறவங்க, அவங்கள்ட்ட கேலேன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த இன்சார்ஜ்.
அவர்கிட்ட இதை கொடுத்து இவர் சொன்ன இடத்துல நீங்க தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் கேலே, காட்ஃபிரெட் கேலேன்னு பேர் அவரு. அவரு இவர் லெவரியே சொன்ன அந்த லொக்கேஷன்ல தொலைநோக்கியை திருப்பி பார்த்தா சரியா அந்த வான்பொருள் அந்த கோல் அங்கே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். அப்பெல்லாம் இப்போ டெலிஃபோன்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை. உடனே தந்தி கொடுக்குறாங்க லெவேரியாக்கு அந்த பெர்லின் அப்சர்வேட்டரியிலேருந்து. அது என்ன செய்தினா, நீங்கள் கூறிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கோல் தென்பட்டது, இதுதான் செய்தி. அதாவது 8வது கோல் கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லெவேரியே. இப்போ ஜான் ஏரி கொஞ்சம் சரியாக வேலை பார்த்துருந்தார்னா லெவேரியாக்கு முன்னாடி அவரே கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இருந்தாலும் ஜான் ஆடம்ஸ் இருக்கார்ல, ஆடம்ஸ் லொக்கேட் பண்ண இடமும் கிட்டத்தட்ட இவர் லொக்கேட் பண்ண இடமா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கிரெடிட் கோஸ் டு லெவேரியே. அதனால தான் நெப்டியூன் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம லெவேரியோட பேர் சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். இப்போ நம்ம சொன்ன கதையிலேருந்து ஒரு சின்ன கேள்வி. அந்த பெர்லின் அப்சர்வேட்டரியில் யார் இன்சார்ஜாக இருந்து யார் அதை பார்த்தது? கார்ஃபிரிட் ஹேலே, கேலே அப்படின்னு சொன்னோம். கேலே அவர் தான் அதை முதல்ல பார்த்தாருன்னு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நெப்டியூன் கோளை முதலில் பார்த்தவர் யார்? இதுதான் கேள்வி. நான் சொன்ன கதையிலேருந்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அவர் கேலையோட பேர் தான் சொல்லுவீங்க. ஆனால் கேலைக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பார்த்துருந்தார். பார்த்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதை டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது அங்கே இருந்திருக்கும், என்னன்னே தெரியாமல் எவ்வளோ பேர் வேணால் பார்த்துருக்கலாம், அதை சொல்லலை. அதை பதிவு செஞ்சுருக்கணும், அதுதான் முதல் பார்த்தவர்னு நம்ம சொல்கிறோம். இதை முதலில் பார்த்து அதை பதிவு செஞ்சவர் 1612 ஒருத்தர் பார்த்துட்டாரு, அதை பதிவு செஞ்சுட்டாரு. ஆனால் அது கோல்னு அவருக்கு தெரியாது, பிளானட்னு. அவர் யார் தெரியுமா? கெப்லர், ஜோஹன்னஸ் கெப்லர். 1612 அவர் செஞ்ச, அவர் வச்சிருந்த சின்ன தொலைநோக்கி மூலமாக வியாழன் கோளை பார்த்துக்கிட்டு அதோட நிலவுகளை வந்து குறிச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் தேதி என்னன்னு சொல்கிறேன். அதனால தான் அந்த 4 மூன்ஸை கெலிலியன் மூன்ஸுன்னு சொல்கிறோம். கெலிலியோ என்ன செய்கிறாரு, இந்த வியாழன் கோளோட 4 மூன்களை வந்து டெலஸ் அவர் அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, தொலைநோக்கியில் பார்க்குறத வரைவாங்க, கையால் வரைஞ்சிக்குவாங்க. சரியா? அப்போ அவர் கெலிலியோ வரைஞ்ச படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த மூன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பார். அந்த மாதிரி 1912 ஒரு குறிப்பிட்ட தேதியில் அவர் ஜூபிட்டர், அவர் வரைஞ்ச படம் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஜூபிட்டர் படம் போட்டு 4 மூன்ஸ், அதோட மூன்ஸ் இருக்குல்ல, ஐயோ, கேனிமேட், கேலிஸ்டா, அந்த மாதிரி 4 மூன்ஸையும் அவர் மார்க் பண்ணிட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாரை மார்க் பண்ணி அந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காரு. அது ப்ளூ கலரில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த நெப்டியூன் ப்ளூ கலரில் தான் இருக்கும். இந்த இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அது ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு ஒரு விண்மீன் அப்படின்னு நினச்சிட்டு, அது புதிய கோல் பற்றி அப்போ சிந்தனை இல்லை, அதனால் அதை நோட் பண்ணார், ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருக்கார். சரியா? அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தா அவர் சொன்ன தேதியில் அந்த ஆண்டு அந்த தேதியில் அந்த நெப்டியூன் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா இவர் வரைஞ்ச படத்துக்கு அப்படியே சரியாக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் நெப்டியூன் கோளை முதன் முதலில் பார்த்தவர் யார்? கலீலியோ. சரியா? ஆனால் அதை நெப்டியூன் கோள்னே தெரியாமல் அவர் பார்த்தார். சரி, இப்போ இந்த மறுபடியும் ஒரு சொல்லிடுவோம். இந்த நெப்டியூன் கோளை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் போட்டி நிலவியது. இங்கிலாந்தை சேர்ந்த அந்த ஆடம்ஸ், பிரான்ஸை சேர்ந்த லெவேரியே, இவங்க ரெண்டு பேரும் கணக்கீடுகள் மூலமாக கண்டுபிடிக்கல மும்மரமாக இருந்தாங்க. அவர் கடைசியாக இந்த லெவேரியே அவருக்கு போட்ட கணக்கை பெர்லின் அப்சர்வேட்டரியில் இந்த ஜொஹன் காட்ஃபிரிட் கேலி அப்படின்றவர் அந்த தொலைநோக்கி மூலமாக பார்த்து அந்த கோளை முதன் முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னால் ஒரு ரோமானிய கடல் தெய்வமான நெப்டியூன் அப்படின்ற பேரை அதுக்கு கொடுக்குறாங்க. சரியா? இதுதான் நெப்டியூன் கண்டுபிடித்த கதை, கண்டுபிடிக்கப்பட்ட கதை. சரி, இப்போ அவர் கலீலியோ சொன்ன இல்லையா, இப்போ நீங்கள் அடுத்த படத்தில் பார்க்கலாம். இது கலீலியோ சின்ன தொலைநோக்கி வழியாக அந்த வியாழன் கோளை பார்த்து அதை படம் வரைகிறாரு. இடது புறத்தில் நீங்கள் பார்க்குற படம் அவர் கைப்பட வரைஞ்ச படம். சரியா? கலீலியோ கைப்பட வரைஞ்ச படம். அது மேல ஆண்டு குறிப்பிட்டிருக்காரு பாருங்க, 1612 மாதம் தேதியெல்லாம் இங்கே இருக்கு. அவர் அவங்க மொழியில இட்டாலியில் எழுதியிருப்பாரு. நான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றேன், இந்த டைம்லாம் பாருங்களேன், 1546 AM அதெல்லாம் ஹவர்ஸ்லாம் குறிச்சிருக்காரு. ஓகே, அந்த தேதியில் நம்ம போய் செக் பண்ணலாம். இது பிளானட் சிம்பிள் ஒன்று போட்டிருக்காரு. ஓகே, இது வந்து ஜூபிட்டர், நடுவில் வட்டமாக இருக்குல்ல ஜூபிட்டர்,
அதோட மூன்ஸ் அவர் மார்க் பண்ணிட்டு இங்க பாருங்க இடது ஓரத்துல ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க, ஒரு ஸ்டார் ஒன்று போட்டு அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் குறிச்சிருக்காரு. சரி, வலது புறத்துல நீங்க பாக்குறது, நீங்க இன்னைக்கு கையில நம்ம செல்போன் ஆப் மூலமா அந்த குறிப்பிட்ட தேதிக்கு போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெப்டியூன் இருக்கிறத நீங்க பார்க்கலாம், அந்த படம் அப்படியே இங்க ஒத்து வரும். சரி, நீங்க நம்ம ஆப் கூட வேண்டாம், நம்மள்ட்ட தான் டைம் மிஷின் இருக்குல்ல, நம்ம அந்த டைம் மிஷின் மூலமா அந்த தேதிக்கே நம்ம போயிடலாம். போய் உண்மையிலே அங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு டிசம்பர் 28, அதுலயும் ஜனவரி 27 ரெண்டு நாள்லயும் அவர் அப்சர்வ் பண்றாரு. ஓகே, டைம் மிஷின் ரெடி ஆயிடுச்சு, சொல்லாமா? எந்த ஆண்டுக்கு போகணும்? 1612. சரி, எந்த மாதம்? ரெண்டு டிசம்பரில் பார்த்துருக்காரு. ஸோ நம்ம டிசம்பர் மாதத்துக்கு போகலாம். அது மாதிரி ஜனவரியும் பார்த்தாரு, நம்ம டிசம்பர் மாதத்துக்கு போயிடலாம். சரியா, தேதி 28, டிசம்பர் 28. சரியா, டைம் என்ன குறிச்சிருந்தாரு? நம்ம 8 மணி வச்சுருக்கோம், வேணாம் அப்புறம் 10 மணி குறிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அன்றைய வானம். 1612 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இருந்த வானம் இதுதான். இப்போ இந்த ஜூபிட்டர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அவர் ஜூபிட்டர் தானே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் முதல்ல நம்ம ஜூபிட்டர் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூபிட்டர் இன்னும் ரைஸ் ஆகல அப்படின்னா அது இன்னும் டைம், அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்துருக்காரு. அதனால் டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம லேட்டிடியூடுக்கு போயிட்டுருக்கோம், அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வரும், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க லேட்டிடியூடுக்கு டைம் மாறும். தட்ஸ் ஆல். ஓகே, லெட் அஸ் சர்ச் ஃபார் ஜூபிட்டர். இங்கே இருக்கு, இதை நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போமா? இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி கலீலியோ அவர் தொலைநோக்கியில் பார்த்த அதே காட்சி, அவர் இதை தான் பார்க்குறார். சரியா, ஓகே. இங்கே பாருங்க, இதில் ஒரு மூன் இங்கே இருக்கு, இந்த மூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன மூன். இது வந்து ஸ்டார், இது இங்கே பாருங்க கேலிஸ்டோ அந்த மாதிரி, மற்ற மூன்ஸ்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கும். அதனால் இப்போ ரெண்டு மூன்ஸ் தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா அடுத்தடுத்த மூன்ஸ் நமக்கு தெரியும். சரியா, ஜூபிட்டர் இங்கே போயிட்டுருக்கு, அங்கே ஒரு மூன் இருக்கு, இங்கே கேனிமேட் இங்கே ஒரு மூன் இருக்கு, இங்கே பாருங்க நெப்டியூன் இருக்கு. இந்த படத்தை தான் அவர் வரைஞ்சிருந்தார், இப்போ கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்கும். சரியா, இந்த படத்தை தான் அந்த கலீலியோ தன் பேப்பரில் வரைஞ்சிருந்தார். எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த தொழில்நுட்பம் மூலமாக நம்ம அந்த காலத்தில் அவர் பார்த்த காட்சியவே நம்ம நேரடியாக போய் பார்க்குறோம் அப்படின்ற நோக்கத்தில் இதை பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்கும். சரியா, அவர் கலீலியோ பார்க்கும்போது இந்த அளவு தான் தெரிஞ்சிருக்கும் அவர் டெலிஸ்கோப்பில். ஸோ நீங்கள் பார்க்குற காட்சி அப்படியே கலீலியோ பார்த்தது தான் பார்க்குறீங்க. இந்த மூன்ஸ்லாம் போனோன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டார் பின்னாடி நெப்டியூன் வரும் பாருங்க, ரேஸ் ஆகும் பாருங்க. இந்த நெப்டியூன் வந்துருச்சு. சரியா, இந்த கிளிக் பண்ணால் அங்கே மேலே நெப்டியூன் வந்துடும். இது என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. சரி, அதனால் இப்போ நெப்டியூனை முதல்ல பார்த்தவர் யார் அப்படின்னு சொன்னால் என்ன பதில்? கலீலியோ. கலீலியோ எப்போ பார்த்தாரு? 1612 ஆண்டு தொலைநோக்கியில் பார்க்கும் பொழுது அது நெப்டியூன்ற பேர் தெரியாதவருக்கு, பிளானெட் தெரில அவருக்கு, அது ஒரு ஸ்டார்ன்ற மாதிரி குறித்து வச்சார். பின்னால் நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கும் போது அதுதான் நெப்டியூன்னு நம்மளுக்கு உறுதியாயிருச்சு. இப்போ 8வது கோள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உலகம் இன்னும் பரபரப்பாயிருச்சு. 8 கோள் கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ அடுத்த கோள் இன்னும் ஒன்று இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அடுத்த இதில் முயற்சி பண்ணாங்க. அப்போ உலகத்தில் அப்போ அமெரிக்காலாம் சூப்பர் பவராக ஒரே வளர்ந்துக்கிட்டு வர்ற காலம் அது. அப்போ அமெரிக்காவில் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார், பெர்சிவல் லோவல் அப்படின்னு. அவர் மிகப்பெரிய செல்வந்தர், நிறைய பணம் வச்சிருப்பார். அவர் கணித அறிஞர் வேறு,
வான் ஆய்வு செய்கிறவரும் கூட. அந்த பெர்சிவல் லோவல் என்ன பண்ணுறாரு, தன் பொருள் மிகப்பெரிய பொருள் செலவில் பெரிய லேபரேட்டரி ஒன்று, அப்சர்வேட்டரி ஒன்று கட்டுறாரு, பெர்சிவல் அப்சர்வேட்டரின்னு அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்குது, செயல்பட்டுருக்கு. அந்த அப்சர்வேட்டரி எதுக்கு கட்டுறாருன்னா, இந்த புதிய கோல், அடுத்த கோல் நெப்டியூனுக்கு அப்புறம் ஒரு கோல் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவர் கட்டுறாரு. கட்டி அதை மிக கடுமையாக நான் முயற்சி செஞ்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, உலகத்தின் மற்ற பகுதியில் எல்லாருமே அடுத்த கோலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஈடுபட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. சரியா, அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக அவர் கண்டுபிடிக்காமலே பெர்சிவல் லோவல் இறந்துடுறாரு. ஆனால் அவர் இறக்கும்பொழுது ஒரு செய்தியை எழுதி வச்சுட்டு போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, உயில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி, என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்சர்வேட்டரியில் எனக்கு அப்புறம் இந்த அப்சர்வேட்டரி தொடர்ந்து நடக்கணும், அது தொடர்ந்து நடந்து இதுக்கப்புறம் வர்றவங்க முயற்சி செஞ்சு அந்த கோலை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு இதோடு அவர் இறந்து போகிறார். அதனால் அந்த அப்சர்வேட்டரிக்கு ஒரு பொறுப்பாளர் தேடுறாங்க ஒரு கட்டத்தில், 1913 அந்த காலகட்டத்தில், 13-14 அந்த காலகட்டத்தில். அப்போ கிளைடி டாம்பக்னு ஒரு பையன், பள்ளி படிப்பையே பாதியோடு நிறுத்திட்டு, பள்ளி படிப்பை நிறுத்தினாலும் வானியலில் அவர் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அந்த கிளைடி டாம்பக்கோட ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னென்னா, அவர் ஒரு தொலைநோக்கி வச்சுருந்தார், சின்ன தொலைநோக்கி. அதை வச்சுட்டு வானத்தில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து படம் எடுப்பார், குறித்து வைப்பார். அப்போ வந்து ஃபோட்டோ பிளேட்ஸ் வந்துருச்சு, குறித்து வைக்கிறது இல்லாமல் படம் எடுக்க முடியும், பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற மாதிரி நம்ம இப்போ இருக்கிற கேமரா டிஜிட்டல் கேமரா, அதுக்கு முன்னாடி ஃபிலிம் கேமரா இருந்துச்சு இல்லை, அந்த மாதிரி பிளேட் இருக்கும், ஃபோட்டோ எடுத்தோம்னா அது வந்து அந்த பிளேட்டில் பதிஞ்சிருக்கும், பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, ஒவ்வொரு பகுதியும் பிளேட்ஸ் எடுத்து அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ பெர்சிவல் அப்சர்வேட்டரியிலேருந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு செய்தி பத்திரிகையில் பார்த்து இவர் அதை அப்ளை பண்ணுறாரு. அந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது தான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் அதை அட்டாச் பண்ணி அனுப்புகிறார். அப்போ அந்த அப்சர்வேட்டரியில் உள்ளவங்களாம் இவர் ஒர்க்கை பார்க்குறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் இவரையே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலான்னு கிளைடி டாம்பக்கை வந்து அந்த அப்சர்வேட்டரிக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ கிளைடி டாம்பக்கிட்ட ஒரு பெரிய டெலிஸ்கோப் வந்துருச்சு, அவர் ஒரு ஒரு திட்டமிடுறார். அந்த திட்டம் தான் அவரை வந்து வெற்றி பெற வச்சுச்சு. அது என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த வான்பரப்பு இருக்குல்ல, 4000 டிகிரி, அது மொத்தத்தையும் ஒரே இடத்துல படம் எடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்ட் பார்ட் ஒரு பகுதி பகுதியாக படம் எடுக்கணும். ஒரு நாள் மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்த படம் எடுத்துட்டோம், அந்த படம் நம்மள்கிட்ட இருக்குது, 1 மாதம் அல்லது 2 மாதம் கழித்து மறுபடியும் அதை படம் எடுக்கணும், இந்த 2 படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த நிகழ்வில் ஆரம்பத்துலேயே நம்ம ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, அந்த யுரேனஸ் கண்டுபிடிச்சது, யுரேனஸ் அதை தனியாக தெரியும்ல. இப்போ ஃபஸ்ட்டு படம் 2 படமும் ஒன்றா இருந்துச்சு, இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இருந்துச்சு, வேறு எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்தது பார்ப்பாங்க. இப்போ 2 படங்களும் ஒப்பிடும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வான்பொருள் இங்கே இருந்துச்சுன்னா அது பிளானட்டாக இருக்கலாம் அப்படின்றது அவரோட திட்டம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. சரியா, அந்த மாதிரி எடுத்து செஞ்சிட்டு இருக்கும்போது 1930 ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட படத்தையும் இன்னொரு நாள் எடுக்கப்பட்ட படத்தையும் ஒப்பிடும் பொழுது திடுக்கிட்டார். பார்த்தா ஒரு படத்தில் ஒரு டாட் இருக்குது, இன்னொன்றில் இல்லை, அப்போ எக்ஸ்ட்ரா டாட் இருக்குது, அப்போ அது வந்து பிளானட்டாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேல் ஆய்வில் அது நகர்ற வேகம் மற்றெல்லாம் கனெக்ட் பண்ணி அது பிளானட் அப்படின்னு முடிவாயிருச்சு. சரியா, அதனால் புளூட்டோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் கிளைடி டாம்பக் அப்படின்னு. அப்போ அவருக்கு 20 தான், இளைஞன். சரியா, அவர் தான் இதை கண்டுபிடிச்சார், கிளைடி டாம்பக். அப்போ அவர் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கும் பொழுது டாம்பக் அவர் ஒரு பெயர் விருப்பப்பட்ட பெயர் சொல்கிறாரு. ஆனால் மரபு அது இல்லை, மரபு ரோமானிய கடவுள் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு மரபு. அப்போ 3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் பொதுமக்களும் கலந்துக்கலாம்லாம் வந்துச்சு. அப்போ 3 ஆப்ஷனில் 3 பேர் வந்துச்சு. அதில் இங்கிலாந்தில் 12 வயசு இருக்கிற ஒரு சிறுமி அது ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, புளூட்டோ அப்படின்ற பேர் அந்த பெண் தான் சஜஸ்ட் பண்ணிச்சு. புளூட்டோ எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த திட்டத்தோட ஆரம்பம் யார், யார் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது, பெர்சிவல் லோவல். அவர் கட்டினதுனால தான் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, பெர்சிவல் லோவல், பிஎல்.
பெர்சிவல் லோவல் பிஎல். அந்த பேரில் ரெண்டு முன்னெழுத்துல புளூட்டோவில் இருக்கு இல்லையா, அதனால புளூட்டோவை சூஸ் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு 9வது கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ உலகமே கொண்டாடுச்சு, 9வது கோள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி உலகமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 10வது கோள், 11வது கோள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏரிஸ் செட்னா அப்படின்னு சொல்லி வரிசையாக. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போ இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இந்த அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏயூ இருக்காங்கல்ல, இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன், அவங்க வந்து ஒரு வரையறை கொண்டாடுறாங்க. ஒரு கோல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை. அந்த வரையறையில் புளூட்டோ வராது, ஏன்னா இது சுற்றி வர்ற ஆர்பிட், அதில் ஒரு என்னென்னா ஒவ்வொரு பிளானெட்டாக இருந்தால் அதுக்கு தனி ஆர்பிட் ஒன்று இருக்கணும், அந்த ஆர்பிட்குள்ளே வேறு பிளானெட் வரக்கூடாது, அது ஒரு க்ரைட்டீரியா அவங்க ஃபிக்ஸ் பண்ணதில்ல. புளூட்டோ என்ன செய்யும், வெளியில் தான் 9வது கோளில் தான் இருக்கும், சில காலங்களில் என்ன செய்யும், நெப்டியனுக்கு உள்ளே வந்துடும், அப்போ 8வது கோளாக மாறிடும், இது 9வது கோளாக மாறிடும். அது அந்த மாதிரி சில காரணங்கள்னால இதை கோல் பிளானட் அப்படின்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு வார்ஃப் பிளானட் அப்படின்னு குள்ள கோல் அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி அதில் சேர்த்துட்டாங்க. ஸோ குள்ள கோலில் மற்றதெல்லாம் ஏரிஸ் செட்னா இந்த மாதிரி புளூட்டோ இதெல்லாம் அந்த கேட்டகரியில் போயிடுச்சு. அதனால 8 கோல்னா நெப்டியூன் வரைக்கும் தான். அப்போ புளூட்டோ இல்லை அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது, புளூட்டோ அப்பையிலேருந்து அப்படியே தான் இருக்குது. அதை பிளானட் அப்படின்னு சொல்லாமல் வார்ஃப் பிளானட் குள்ள கோல் அப்படின்ற கேட்டகரிக்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ புளூட்டோ வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இந்த நெப்டியூன் தானே கடைசி பொருள், அப்போ கடைசி கோல், அப்போ நெப்டியூனுக்கு அப்புறம் பல பொருட்கள் இருக்குது, இந்த மாதிரி நான் சொன்ன குள்ள கோள்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்ட்ஸ் டிஎன்ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அந்த டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ரீஜனில் வந்து ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது, நம்ம ஏற்கனவே ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சொன்ன மாதிரி குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜன் ஒன்று இருக்குது சரியா. அதில் இந்த மாதிரி இந்த ஹவுமியா இந்த புளூட்டோ, புளூட்டோலாம் அங்கே தான் இருக்குது. இப்போ கிளைடி டாம்பக் புளூட்டோ கண்டுபிடிச்சான்னு சொல்கிறத விட கிளைடி டாம்பக் குயிப்பர் பெல்ட்டை கண்டுபிடிச்சான்னு கூட சொல்லலாம், ஏன்னா இந்த புளூட்டோ குயிப்பர் பெல்ட்டில் தான் இருக்குது, அந்த ரீஜனில் தான் இருக்குது. நாட் ஓன்லி புளூட்டோ, புளூட்டோ கண்டுபிடிச்சதுனால அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிறைய வார்ஃப் பிளானட்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த குயிப்பர் பெல்ட் அதை கொஞ்சம் பார்ப்போம், நேரம் ஆயிட்டதுனால கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். அந்த புளூட்டோ அப்போ கண்டுபிடிச்சது உலகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த டிஎன்ஓ டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, இது எல்லாமே இந்த குயிப்பர் பெல்ட்ன்ற ரீஜனில் தான் வருது. குயிப்பர் பெல்ட் எப்படின்னா, நம்ம உளுந்த வடை இருக்குல்ல டோனட் டோனட் அந்த ஷேப்பில் இருக்கும் சரியா, டோனட் ஷேப்பில் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி, அது 30 to 50 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பெல்ட் ஃபுல், இது ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன வார்ஃப் பிளானட்ஸ் இதெல்லாம் சுற்றிக்கிட்டே வரும் இந்த குயிப்பர் பெல்ட் அப்படின்ற ரீஜனில் சரியா. இதுக்கு அடுத்து ஊட் கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஊட் அப்படின்றது ஜான் ஊட் அப்படின்ற ஒரு பேர்னால அவர் சஜஸ்ட் பண்ண தியரியிலன்னு சொன்னதுனால இதை ஊட் கிளவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குயிப்பர் பெல்ட்டுக்கும் ஊட் கிளவுடுக்கு என்ன வித்தியாசம்னா, ஊட் கிளவுட் வந்து நம்ம சோலர் சிஸ்டத்தோட எட்ஜ், அதுதான் கடைசி, நம்ம சோலர் சிஸ்டம் இந்த கிளவுட்ஸோட முடிஞ்சிடுது. அடுத்தது குயிப்பர் பெல்ட் வந்து பெல்ட் தட்டையாக இருக்கும், ஆனால் இது பாருங்க ஒரு பலூன் மாதிரி ஒரு கோள வடிவத்தில் இருக்கு சரியா. அப்போ கோள வடிவத்தில் அங்கங்கெல்லாம் டாட் டாட்டாக தெரியுதுல்ல, இது எல்லாமே என்னன்னாக்க காமெட்ஸ் வால்மீன்கள். இப்போ நம்மளுக்கு வர்ற காமெட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இங்கேருந்து தான் வருது. இந்த காமெட்ஸில் ரெண்டு வகை இருக்குது, ஷார்ட் பீரியட் காமெட்ஸ் அண்ட் லாங் பீரியட் காமெட்ஸ் அப்படின்னு. இந்த ஷார்ட் பீரியட் காமெட்ஸ்லாம் அந்த மாதிரி அந்த டிஎன்ஓஸ் அந்த ரீஜின் குயிப்பர் பெல்ட்லேருந்து, சிலது ஜூபிட்டர் பக்கத்துலேருந்துலாம் வரும், ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே இருக்கிறது வால்மீன்கள்லாம் காமெட்ஸ்லாம். லாங் பீரியட் காமெட்ஸ்லாம் 200 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற காமெட்ஸ்லாம் இங்கேருந்து தான் வருது, இந்த ஊட் கிளவுட்லேருந்து தான். இது இங்கே இருக்கிற காமெட்ஸ்லாம் வால்லாம் இருக்காது, சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது தான் அதுக்கு வால் இருக்கும். அப்போ இது எதால் ஆனது, இது மேட் அப் ஆஃப் ஐஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல், இதால் ஆனது. இது எப்படி இதை வந்து இந்த கோள வடிவத்தில் இருக்குன்னு எப்படி அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இப்போ காமெட் வருது இல்லை, அதோட பாத் ட்ராக் பண்ணும்போது இப்போ ஷார்ட் பீரியட் காமெட்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் வருது,
சரியா? லாங் பீரியட் கம் எப்படின்னா நம்மளுக்கு தட்டையா இருக்கு, இப்போ குயிப்பர் பெல்ட்லாம் இங்கேயிருந்து தான் இப்படி வருது. ஆனால் சில காமெட்ஸ் அப்போ குயிப்பர் பெல்ட்லேருந்து வந்துச்சுன்னா அது இங்கேருந்து தான் இப்படி வர முடியும். சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி செங்குத்தா ஒரு காமெட் வந்துட்டு போகுது, இங்கேருந்து ஒன்று வருது, இங்கேருந்து ஒன்று வருதுன்னா அப்போ இதை சுற்றி ஒரு கோள வடிவத்தில் அங்கே பொருள்கள் இருக்கணும். இதுதான் அதோடய எளிய சிந்தனை. ஊட் கிளவுட் எப்படி பபுள் ஷேப்பில் இருக்குன்னு எப்படி சொன்னாங்கன்னா, லாங் பீரியட் காமெட்ஸ் வேறு வேறு இடத்துலேருந்து வர்றது பார்க்குறோம், தட்டையாக இல்லாத இடத்துலேருந்து. அப்போ நம்மளை சுற்றி ஒரு பபுள் மாதிரி ஷேப்பில் அதெல்லாம் இருக்குது, அந்த ரீஜியனை நம்ம வந்து ஊட் கிளவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம சோலர் சிஸ்டம் சூரிய குடும்பத்தோட எல்லை. அது 100 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வரைக்கும் போகுது. இதில் எல்லையை சொல்லணும்னா, நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற விண்மீன் எது? ஆல்ஃபா சென்டாரி, ப்ராக்சிமா சென்டாரி சொல்லுவோம். அந்த ப்ராக்சிமா சென்டாரிக்கு கால் பங்கு வரைக்கும் இந்த ஊட் கிளவுட் இருக்கும். ஸோ நம்ம சோலர் சிஸ்டம் அது வரைக்கும் இருக்குது. ஸோ எட்ஜ் வந்து அந்த ஊட் கிளவுட், அதுதான் எட்ஜ் ஆஃப் அவர் சோலர் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்றைய நிகழ்வில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, யுரேனஸ். யுரேனஸ் யார் கண்டுபிடிச்சது? வில்லியம் ஹெர்ஷல். அவர் ஒரு தொலைநோக்கி வழியாக எதிர்பாராத காமெட்டை தேடிட்டு இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சார், கோல் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த யுரேனஸ்க்கு இருக்கிற மூன்று வளையங்கள் எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? தமிழ்நாட்டிலிருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டது 1977 வைனு பாப்பு. அதனால தான் வைனு பாப்பு அப்சர்வேட்டரின்ற பேரில் சொல்கிறோம், யுரேனஸ். அதுக்கப்புறம் 12 வளையங்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது நெப்டியூன் கண்டுபிடிக்கப்பட்ட கதை. நெப்டியூன் கண்டுபிடிக்கிறது ரெண்டு நாடுகள் போட்டி போட்டுச்சு. எந்த நாடு? மற்ற நாடுகளும் போட்டி போட்டுச்சு, இவங்க ரெண்டு பேரும் தான் செய்திக்கு வந்தாங்க. சரியா? ஆடம்ஸ் அண்ட் லெவேரியே ரெண்டு பேருக்கு இடையில உள்ள அந்த போட்டியெல்லாம் பார்த்தோம். ஆடம்ஸ்ட ட்ராபேக்காக வந்தது ஜான் எய்ரி. ஜான் எய்ரி அவருக்கு கோஆப்ரேட் பண்ணாதனால ஆடம்ஸ் பேர் நம்ம சொல்ல முடியல. அதனால லெவேரிய பெர்லின்லேருந்து இதை கண்டுபிடிச்சாங்க. சரியா? அதை முதன் முதல்ல ஒரு தொலைநோக்கியில் பார்த்தார்ல, ஆனால் அதுக்கு கேலே. ஆனால் அதுக்கு முன்னாடியே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலீலியோ அதை குறித்து வச்சுருந்தார். ஆனால் பிளானட்னு அவருக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு செய்தியை நம்ம சேர்த்து படிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த 9வது கோல் ப்ளூட்டோ. ப்ளூட்டோ கோலை யார் கண்டுபிடிச்சது? கிளைடி டாம்பக்ன்ற 20 இளைஞன். சரியா? அந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சது யார்? பெர்சிவல் லோவல். அந்த லோவல் அப்சர்வேட்டரியிலேருந்து இதை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்லாம் பார்த்தோம். சரியா? இது கோள்கள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த குள்ள கோள்கள், இதெல்லாம் டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 50 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸில் ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும், டோனட் ஷேப்பில், அது குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் எட்ஜ் ஆஃப் அவர் சோலர் சிஸ்டமில் பபுள் ஷேப்பில் இருக்குது, கிளவுட்ஸ் இருக்குது, அது ஊட் கிளவுடுன்னு பேர். அங்கேருந்து தான் லாங் பீரியட் காமெட்ஸ்லாம் இங்கே வருது. ஓகே, ஸோ இந்த வாரத்தோடு நம்ம சோலர் சிஸ்டம் சூரிய குடும்பம் அந்த பகுதி முடிந்தது. நம்ம அடுத்த நிகழ்வில் ஸ்பெஷல் இதெல்லாம் நம்ம சூப்பர் நோவாஸ், பிளாக் ஹோல்ஸ், காமெட்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சசிதரன், கேள்வி பதிலுக்கு போகலாமா? நேரம் ஆயிடுச்சோ? இல்ல போய் நான் இருக்கிறத மட்டும் படிச்சிடறேன் சார். ஒரு 15 7:30 முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து புனிதா கேட்டிருக்கிறது சார், as Uranus doesn't have surface, is it possible to reach there by a rocket? How do people experiments on planets that are made of gas and doesn't have surface? ஓகே, இப்போ கேஸ் இல்லை, அதாவது சாலிட் சர்ஃபேஸ் இல்லாத கேசியஸ் பிளானெட்லலாம் போய் இறங்க முடியாது. அதனால என்ன செய்வோம், ப்ரோப் விடுவாங்க. ப்ரோப், PROBE. ப்ரோப் அப்படின்றது என்னென்னா, சேட்டலைட் மாதிரியே வடிவமைக்கப்பட்டது, அதை உள்ளே இறக்குவாங்க. அந்த பேராஷூட்லாம் கட்டி இதை இறக்குவாங்க. உள்ளே இறங்கும் போது அந்த கேசியஸ் இதுக்குள்ளே உள்ளே போகும் பொழுது போக போக அது வெப்பமாக இருந்தால் அது அழிஞ்சிரும், வெப்பம் இல்லைன்னா அது போய் ஒரு இடத்துல நின்றுரும். அந்த மாதிரி போகும் பொழுது அதை ஸ்டடி பண்ணுவாங்க, அந்த டெம்பரேச்சர் என்ன, அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது அப்படின்லாம். அந்த மாதிரி தான் கேசியஸ் பிளானெட்டுக்கெல்லாம் ஸ்டடிஸ் நடந்துட்டுருக்கு, யூசிங் ப்ரோப்ஸ். ஓகே சார். அடுத்து அனுஷ்கா கேட்டிருக்குது சார், விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பிளானட் அண்ட் ஹவு டு சீ த குயிப்பர் பெல்ட்? ஃபாஸ்டஸ்ட் பிளானட் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மெர்க்குரி அப்படின்றது ஒரு கடவுள், அது புராண கதையில் வர்ற கிரேக்க கடவுள். அவர் காலில் என்ன அணிஞ்சிருப்பார்? செருப்பு. செருப்பு தான், என்ன செருப்பு? இறகுகளுடன் கூடிய செருப்பு அப்படின்னு படித்தோம்.
இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், நீங்க நோட் பண்ணிட்டா அதுக்கு பதிலாக அதில் இருக்கு. ஏன் இறகுகள் கொண்ட செருப்பு அணிஞ்சிருக்காரு? வேகமாக போறதுக்காக. ஸோ வேகமாக சுத்துற பிளானெட் இது மேற்குரி, சரியா? அப்புறம் என்ன கேட்டாங்க? இல்லை, ஹவு டு சீ த குயிப்பர் பெல்ட்ன்னு கேட்டிருக்காங்க. குயிப்பர் பெல்ட்டை நம்ம பார்க்கலாம் முடியாது இப்போ. அந்த மாதிரி அது வந்து ஒரு அது ரீஜின் நம்ம இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக விளக்கி சொல்கிறது தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ட்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னா நம்ம பெல்ட் மாதிரி போடுறோம். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டு நம்ம பார்க்க முடியாது. இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாதிரி தான் குயிப்பர் பெல்ட்டில் இருக்கிற வான் பொருளை தனித்தனியாக பார்க்கல முடிஞ்சு பெல்ட்டை நம்ம வந்து விஷுவலாக டைரெக்டாக பார்க்க முடியாது. சார், அடுத்து வந்து அஷ்ரஃப் கேட்டிருக்கிறது வந்து யுரேனஸ் 97 டிகிரி அச்சில் சுழன்றால் பாதி கிரகம் சூரியனை எப்போதும் பார்க்காது இல்லையா? ஆ, இது வந்து இப்போ இப்படி இருக்கு. இது பூமி, இது 90 இப்படி இருக்கு. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இங்கே தான் சூரியன் இருக்கு இந்த கையில், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ இது வந்து வட துருவம்னு வச்சுக்கோங்க. இப்போ வட துருவம் சூரியனை நோக்கி இருக்கு. இங்கே பாருங்க, இப்படியே சுற்றிக்கிட்டே வருது, இப்படியே தான் சுற்றிட்டு வரும். இப்போ தென் துருவம் சூரியனை நோக்கி இருக்கு, சரியா? இது வந்து இப்போ இப்படி வந்துடாது, இந்த அச்சு இப்படியே தான் வரும். இப்போ தென் துருவம் சூரியனை நோக்கி இருக்கு. இந்த இடத்துல வரும்பொழுது இந்த பகுதி சூரியனை நோக்கி இருக்கும், அப்படி வரும். ஆ, ஸோ அப்போ வந்து எல்லா சைடுமே வந்து சூரியனுடைய இது படும் இல்லைங்களா சார்? ஆமாம் ஆமாம், படம் படும், கண்டிப்பாக படும். இப்போ போலார் ரீஜியன்ஸில் கம்மியாக படும் சில இதில். ஓகே சார். அடுத்து சுதர்ஷன் கேட்டிருக்கிறது வந்து ஹவு தே கேன் ஃபைண்ட் த அட்மாஸ்பியர் ஆஃப் அதர் பிளானட்ஸ்ன்னு கேட்டிருக்காரு. ஆ, இதுக்கு இப்போல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் வந்துருச்சு. நான் ஸ்பெக்ட்ரம் எடுத்துட்டு பிளானட்ஸ் இல்லை, ஸ்டார்ஸில் இருக்கிறதே எலமெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப் உங்களுக்கு தெரியும், தொலைவில் ஒரு விண்மீன் இருக்குது. அது எவ்வளவோ கோடி ஆண்டுகள், ஒளியாண்டுகள், 1000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அங்கேருந்து வர லைட் ஒளியை ஸ்டடி பண்ணுறோம், அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அந்த லைட்டை ஸ்பெக்ட்ரம் பிரிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி கோடுகள் வரும். அங்கே இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி கோடுகள் வரும். அங்கே ஹைட்ரஜன் இருந்தால் இங்கே ஹைட்ரஜனுக்கான கோடு தெரியும், ஹீலியம் இருந்தால் ஒரு கோடு தெரியும். ஸோ அங்கே இருக்கிற இது வந்து முதல்ல ஒரு சில பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக அமெச்சூர் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த ஸ்பெக்ட்ரம் பண்ண முடியும். நான் இப்போ அடுத்த லெவலில் அதான் பண்ண போகிறேன், ஸ்பெக்ட்ரம். இதெல்லாம் நம்மளே இப்போ பண்ணுற மாதிரிலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ தொலைவில் இருக்கிற ஒரு பொருளை படம் எடுக்கிறதன் மூலமாக அதிலிருந்து வரும் ஒளி லைட் அதை அனலைஸ் பண்ணும்போது அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சரியா? அதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும், நேரடியாக போயெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ வளிமண்டலத்தில் என்ன இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள் பக்கத்துலலாம் நம்மளுக்கு சேட்டலைட்லாம் போயிட்டு வந்துருச்சு. அதனால் அது நேரடியாக ப்ரோப்லாம் விட்டு அங்கெல்லாம் போய் படம் எடுத்து அது மாதிரி மூலமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து யாழினி கேட்டிருக்கிறது சார், த ட்விங்கிள் ஸ்டார் இஸ் ஹவு ட்விங்கிளிங். இது வந்து கோள்களுக்கும் விண்மீன்களுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம சொல்லுவோம். கோள்கள் ஒளிர்ந்து தொடர்ந்து ஒளிரும், பிளிங்க் ஆகாது, ஸ்டார் பிளிங்க் ஆகும்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு சொன்னால் பிளானட்ஸ் கோள்களுக்கு சுய ஒளி கிடையாது, ஓன்ஸ் லைட் கிடையாது. சூரியன்லேருந்து வர்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், பக்கத்தில் இருக்கிறது, சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கிறது. மாறாக விண்மீன்கள் வெகு தொலைவில் இருக்கும், அதோட சொந்த ஒளி தான் இங்கே வருது. இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ நம்ம ஒரு ஸ்டார் அங்கே பார்க்குறோம்னா அது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்புன லைட்டு இப்போ தான் அந்த ரீச் ஆகுது நம்மளை, அதை தான் நம்ம பார்க்குறோம். அதனால அந்த ஒளி தான் தெரியும், அது சர்ஃபேஸ்லாம் பார்க்க முடியாது. வி கேன் நாட் சீ த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டார், பட் வி கேன் சீ த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட். அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் வரும்போது இடையில பல தடைகள் இருக்கும் இல்லையா? அந்த தடைகள் மூலமாக அந்த லைட் வரதெல்லாம் சோர்ஸ் கம்மியாயிரும், அதனால விட்டு விட்டு வரும், அதான் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வெகு தொலைவிலிருந்து விண்மீன்களிலிருந்து ஒளி வருவதனால் அது இடையில அதோட இது தடைப்பட்டிருக்கும் ஒளி, அதனால பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு. அடுத்து சாரா கேட்டிருக்கு சார், இஃப் யூ கேன் சீ த பிளானட் கோ ஸ்ட்ரைட் டு த சன் வில் இட் ஆல்சோ ஷோ லைக் எ ரிங் ஆஃப் ஃபயர் விச் இஸ் ஆல்சோ சீன் வென் த மூன் அவர் கோஸ் இன் பிட்வீன் அவர் எர்த் அண்ட் த சன். அதாவது மூணு சன்னுக்கும் எர்த்துக்கும் இதுக்கும் இடையில போகும்போது இந்த ரிங் ஆஃப் ஃபயர் தெரியற மாதிரி பிளானட் போகும்போது தெரியுமான்னு கேக்குறாங்க. ஓ, அப்படி சொல்லிக்கிறீங்களா? ஓகே,
இப்போ சன்னுக்கு வந்து அந்த ரிங் ஆஃப் ஃபயர் இருக்கு, பிளானட்ஸ்க்கு அப்படி கிடையாது இல்ல, அதனால அந்த அட்மாஸ்பியர் நமக்கு தெரியும். சூரியனை கிராஸ் பண்ணும்போது, ஒரு பிளானட் சூரியனை கிராஸ் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியர்ல வர சேஞ்சஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ண முடியும் நாட் ரிங் ஆஃப் ஃபயர் பை மீன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் நம்ம வி கேன் ஸ்டடி. ஓகே சார், அடுத்து ஞான பாரதி வந்து கெப்லர் ஆர் கலீலியோன்னு கேட்டிருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஒருத்தர் தான் சொல்லி ஒரு ஒரு விஷயம். கலீலியோ கெப்லர் இல்ல, கலீலியோ தான். ஏன்னா கெப்லர் வந்து அதுக்கப்புறம் ஒரு லாதம் கொண்டாடுறாரு, பட் பார்த்தவர் கலீலியோ. அவர் கைப்பட எழுதுனதே நம்ம பார்த்தோம், 1612 தன்னோட தொலைநோக்கியில பார்த்து அவர் எழுதுனதே நம்ம பார்த்தோம். ஸோ கெப்லர் கிடையாது, கலீலியோ தான். ஓகே சார், அடுத்து சுதர்ஷன் வந்து நீங்க 11th அண்ட் 12th பிளானட் கண்டுபிடிச்சதா சொன்னீங்களா, அது என்ன நேம் அப்படின்னு கேட்கிறாரு. இரிஸ், செட்னா, அது மாதிரி நிறைய இருக்கு. சரியா, இரிஸ் அப்படி இதெல்லாம் வார்ஃப் பிளானட்ல மைனர் பிளானட்ஸ் அந்த கேட்டகரியில வருது. ஹவுமியா, மேக் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, அடுத்து புனிதா கேட்டிருக்குது சார், இப்போ ஆர்ட் கிளவுட் தான் லாஸ்ட் அப்படின்னா வந்து அப்போ அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கேலக்சிக்கு போயிருமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா, எப்படின்னா ஊட் கிளவுட் வந்து நம்மளோட எட்ஜ் இருக்குல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மற்ற இன்டர்ஸ்டெல்லார் தான் காமனாக இருக்கிறதெல்லாம் அங்கேயே கூட இருக்குது. சரியா, ஸோ அஃபிஷியலி தட் இஸ் த எட்ஜ் ஆஃப் அவர் சோலர் சிஸ்டம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இன்டர்ஸ்டெல்லார் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாட்டு எல்லை இருக்கும், ஒரு நாட்டு எல்லைக்கு இன்னொரு நாட்டு எல்லைக்கு இடையில வந்து பொதுவான இடம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரீஜன்ஸ் அங்கே இருக்கும். சார், அவங்க கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து என்னன்னா, இந்த ஆர்ட் கிளவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு கேலக்சி வந்துருமான்னு கேட்கறாங்க. இந்த ஸ்டார் தானே முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு கேலக்சி வராது, நம்ம அந்த கேலக்சி அந்த கேலக்சிக்கு உள்ளதான் இருக்கும். நம்ம சொல்றது ஒரு பெரிய கேலக்சி, அதுக்குள்ள ஒரு கடுகு தான் நம்ம சோலர் சிஸ்டம். அதுலேருந்து வெளியில வந்து அந்த கேலக்சிக்குள்ளதான் இருக்கும். தட் இஸ் நம்ம அந்த ஆர்ட் கிளவுட் தாண்டோம்னா இன்னொரு ஸ்டாருக்கு தான் போவோம், கரெக்ட்டுங்களா? இன்னொரு ஸ்டாருக்கு தான் போவோம். We can go for a Proxima Centauri. அங்க வேணா போலாம், not other galaxy. Okay sir, அடுத்து அஷ்ரஃப் கேட்டிருக்கு சார், இந்த asteroid beltக்கும் Kuiper beltக்கும் என்ன different னு கேக்குறாரு. Asteroid belt lies between Mars and Jupiter, Kuiper belt beyond Jupiter. சரிங்களா, அது ரெண்டு ரீஜன்ஸும் வேற வேற இடத்துல இருக்கு, அது ஒரு வேறுபாடு. Kuiper belt ல இருந்து சில காமெட்ஸ்லாம் இங்க வருது, அந்த மாதிரி தான் வேறுபாடு. ஓகே சார், கவிதா கேட்டிருக்கிறது, ஹவு டிட் தே ஐடென்டிஃபை ஆக்சிஸ் ஆஃப் பிளானட்ஸ்? ஆக்சிஸ் ஆஃப் பிளானட் பை மீன்ஸ் ஆஃப் கால்குலேஷன் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான கால்குலேஷன்ஸ் இருக்குது, அது மூலயமா தான் பண்ண முடியும். பட் சில எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கூட பண்ணலாம், நம்ம அது விரிவாக அப்புறம் பேசலாம். சார், அடுத்து மோகனபுரியா கேட்டிருக்கிறது, சூரியனில் கரும்புள்ளிகள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? ஆமாம், சூரியனில் ஏற்பட சின்ன மாற்றமும் மொத்த சூரிய குடும்பத்தையும் பாதிக்கும். அதனால சூரியனில் உள்ள கரும்புள்ளிகளோட ஆய்வு நெடுநாளாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 100 ஆண்டுகளுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு என்னென்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சூரியனில் என்ன இருந்தது அந்த டேட்டா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா சோலார் அப்சர்வேட்டரியில் 100 இயர்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரிசர்வ்ட். சரியா, நான் நேரடியாக போயெல்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோ அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட் குறிப்பிட்ட டேட்டில் இந்த இதில் சூரியனில் எங்கே என்ன புள்ளிகள் இருக்குன்னா அங்கே டேட்டா அங்கே இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கு. அதில் வர அந்த சோலார் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்று ஒவ்வொரு கோள்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அதனால் அதை பற்றிய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து அஷ்ரஃப் கேட்டிருக்கிறது சார், ஹவு சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபைடு வீனஸ் இஸ் இன்வெர்ட்டட்? அதான், கோள்களோட கோணத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமா, இப்போ உதாரணத்துக்கு இந்த நிழல் இருக்குல்ல, அந்த நிழல் அந்த நீளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட சில அந்த கோளோட சாய்வு கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் பூமியில. அது மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் சாய்வு கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற சில மெத்தட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் கடினமான முறையா இருக்கும், அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. சார், கவிதா கேட்டிருக்கிறது, will cycle 25 have any effect on earth? cycle 25 என்னன்னு தெரியலையே. மேபி இந்த இது வருதே, நம்ம இன்னொரு கூட சொல்லியிருந்தாங்களே, இந்த 2015 நம்மளுக்கு வந்த ஒரு சைக்ளோன் கூட ஒரு
ஒரு ரீசன் ஒன்னு சொல்லிருந்தேன். மேபி கடைசியா அவங்கள வேணா அப்புறமா அன்மியூட் பண்ணுங்க கேக்கட்டும். ஓகே. சோலார் சைக்கிள் 25 கேட்டிருக்காங்க சார். அது எனக்கு தெரியல அத பத்தி என்னன்னு. நான் எல்னினோ மாதிரி ஏதாதான்னு தெரியல. எல்னினோ எஃபெக்ட்லாம் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அப்படின்னு. நான் கேள்வி இதோட முடிஞ்சிருச்சு சார். இப்போ வந்து யாருக்காச்சும் இப்போ டைரக்டா பேசணும் அப்படினா நீங்க அந்த கமெண்ட்ல டைப் பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணி விட்டுறேன். நீங்க டைரக்டா பேசலாம். யாருக்காவது நேரா பேசணும் அப்படினா நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. சார் எனக்கு ஒரு டைரக்டா ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு சார், கேட்கலாமா? கேளுங்க சார். சார் இது வந்து இந்த இன்னைக்கு செஷனை பத்தின க்வெஸ்சன் இல்லை, பட் எனக்கு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி எனக்கு இது கேட்கணும்னு இருந்தது. ஸோ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இதுல நம்ம யூனிவர்ஸ் இருக்க எல்லா ஆப்ஜெக்டுமே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா நம்மளோட கேலக்சி வந்து எதனா ஒரு கேலக்சியே வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட சுத்திட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அதுக்கான இனிஷியேட்டிவ் அரன் பண்ணிருக்காங்களா? இது இது எப்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, கேலக்சி உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சென்டர் ஆஃப் அவர் கேலக்சியை சுத்தி வருது. ஓகே, இது மாதிரி பல கேலக்சிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது சுத்திக்கிட்டு வரல கேலக்சிஸ். ஒரு கேலக்சிக்கு உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சென்டர் ஆஃப் அவர் கேலக்சியை சுத்துது. இது மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்குல்ல, அது எல்லாம் சுத்தல, எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு, நகர்ந்துட்டு போயிட்டு. சோ இந்த இந்த எக்ஸ்பான்ஷன் சொல்றீங்களா சார்? இப்போ அதோட அதோட த்ரெஷ்ஹோல்ட் என்ன சார்? அதோட லிமிட் என்ன இருக்கு? இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குன்னா அப்ப ஏதோ ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஆமா கரெக்ட். அது வந்து அதான் அந்த பிக் பேங்க்ல சொன்னது. அந்த பிக் பேங்க் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்பேஸ் எல்லாம் உருவாகுது. அந்த ஸ்பேஸ் உருவாகும் போது இது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் லேட்டஸ்ட் இப்போ ஸ்டடீஸ்லாம் நிறைய இப்போதான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்பேஸ் எப்படி உருவாகுது, இது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியாக போன ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அவ்வளோ வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ்லாம் இல்லை, அது உருவாகி தான் நகருதா சொல்கிறாங்க. அப்படின்னா இது வந்து எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருச்சு, இப்ப அந்த பவுண்டரிக்குள்ள இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல இது எக்ஸ்பேண்ட் ஆக எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்பேஸ் கிரியேட் ஆயிட்டே போட்டு போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா சார்? அது அது அந்த சப்ஜெக்ட்ல உள்ள டீப்பான க்வெஸ்சன். அது நம்ம நிறைய அது இதை பத்தி நம்ம உண்மையை சொல்லணும்னா கான்கிரீட்டா எந்த இதுன்னு தெரியல, பட் பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இப்படியும் சில கருத்து, அப்படியும் சில கருத்து, அந்த மாதிரி இருக்கு. அது வருங்காலங்கள்ல தான் அதை உறுதி செய்ய முடியும். ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ சார். நான் வைஷ்ணவ், நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க உங்களோட क्वेश्चंस डायरेक्टली பேசலாம் சார். சார் கொஞ்சம் பிளானட்ல அவுட்டர் பிளானட்ல கேसेस இருக்குன்னு சொன்னீங்க, அதுல நான் கிராவிட்டி இருக்கா இல்லையா? ஆ இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்போ சாலிட்க்கு மட்டும் தான் கிராவிட்டி இருக்கும், கேசியஸ்க்கு கிராவிட்டி இருக்காது, அப்படி கிடையாது. கேसेस அப்படினு சொன்னா டென்சிட்டி, அது அடர்த்தி அதிகமாக உள்ள இதெல்லாம் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் ஓன் கிராவிட்டி, கண்டிப்பாக அதுக்கு கிராவிட்டிலாம் இருக்கும், சரியா சார்? அப்புறம் துணைக்கோள்கள்லாம் நிறைய இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்க, அப்போ அங்கேயும் வந்துட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் எப்படி இருக்கும்? கிரகணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ரெண்டு பொருளுக்கு இடையில மூணாவது ஒரு பொருள் மறைக்குது, மறைப்பு, அவ்வளோதான். கிரகணம் அப்படின்றது ஒரு மறைப்பை சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இப்போ வந்து கலீலியோ, இப்போ வந்து ஜூபிட்டர் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஜூபிட்டருக்கு நாலு மூன்ஸ் இருக்கு, நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ரெண்டு மூணு கடையில் இன்னொரு மூணு நகரம், அது அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிரகணம் அந்த மறைப்புலாம் வர்றது இயல்பானது தான். ஸோ மறைப்புன்றது ரெண்டுக்கு நடுவில் வர்றது தான், அது ஒரு இயல்பான ஒரு. ஓகே, தேங்க் யூ. அஷ்ரஃப் நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் அஷ்ரஃப். நம்ம மில்கி வேலியே வேற ஏதாவது சோலார் சிஸ்டம் இருக்கா? ஆ இருக்கு. நம்ம நம்ம மில்கி வே இருக்குல்ல, நம்ம மில்கி வேல நம்ம சூரியன் இருக்குல்ல ஒரு ஸ்டார். இப்ப சூரியன் மாதிரி எவ்வளவோ சூரியன் இருக்கு, அந்த சூரியனுக்கு ஓன் பிளானட்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் சோலார் சிஸ்டம். ஸோ அந்த அந்த மாதிரி நிறையா இருக்குது. தே ஆர் கால்டு எக்ஸோ பிளானட்ஸ். ஒரு 3000 எக்ஸோ பிளானட்ஸ் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், சரியா? அதில் மனிதன் இருக்கானா அந்த இதுக்கு அடுத்த நிலையில் தான். ஆனால் பிளானட்ஸ் பூமி மாதிரியே உயிர் வாழ சாத்தியக்கூறு உள்ள கோள்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க.
சரியா, நம்ம சூரிய குடும்பத்தை விட்டுட்டு வெளியில இருக்கிற கோள்களுக்கு பேரு புறக்கோள்கள், எக்ஸோ பிளானட்ஸ். அது நம்ம கேலக்சில இருக்கு. ஓகே. அப்புறம் சார், சஜித் வந்து சார் வாட்ஸ் ப்ளூட்டோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ளூட்டோன்றது ஒரு வார்ஃப் பிளானட், அதாவது ஒரு குள்ளக்கோள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அது சின்னதாகவும் அதோட ஆர்பிட் ஒரு ஃபிக்ஸடாக இல்லாததுனால அதுக்கு பிளானட் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்காம குள்ளக்கோள் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். வேற ஒன்று. ஓகே. அடுத்து வந்து கிருத்திகா கேட்டிருக்கு சார், வாட் இஸ் த ரீசன் ஆஃப் ப்ளூட்டோ டெஸ்ட்ராய்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதான் அது நிறைய பேர் இன்னும் நான் திருப்பி வலியுறுத்தி மறுபடியும் சொல்றது என்னன்னா, இப்போ நிறைய பேர் பெரியவங்களே அப்படி புரிஞ்சிருக்காங்க. சில பேர் நான் பேசும்போது நிறைய தெரிஞ்சுக்கிறது, ப்ளூட்டோ இப்போ அழிஞ்சு போயிடுச்சு அதனால எடுத்துட்டாங்க அப்படி கிடையாது. ப்ளூட்டோ எப்போ பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். அது பெயர் தான் மாத்திருக்கும். நம்ம அந்த பிளானட் கோல்ன்ற பேர் இல்லாம வார் பிளானட் பேர்ல சொல்றோம். அதனால ப்ளூட்டோ அழிஞ்செல்லாம் போகல. ஓகே சார், அவ்வளவுதான் கேள்விகள் முடிஞ்சது. வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. மணி 7:32 ஆயிருச்சு. குமரன் ரைஸ் பண்ணிருக்காரு. நான் லாஸ்ட் க்வெஸ்சனா குமரனோட முடிச்சுக்கிறேன் சார். அவங்க இன்னும் அவங்கள வந்து அன்மியூட் பண்ணி விடுறேன். நீங்க கொஞ்சம் அந்த புனிதா பேசுறாங்களான்னு கேட்டுக்கங்க. ஆ, 1 மினிட் சார். அவங்க எதுவும் மெசேஜ் போடல. குமரன் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் கேக்குறேன் சார். ஆ சரி. குமரன் நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க, பேசலாம். குமரன் இரு. குமரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஆ சொல்லுங்க. அந்த பிளானட்ஸ்க்கு அந்த பிளானட்ஸ் எங்க இருக்குன்னு எப்படி சார் குறிக்கிறது? அதுக்கு அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா சார் ஆப்பிளுக்கு? ஆ, அதுக்கு ஆப் நிறைய இருக்கு. இப்போ நான் ஒரு டைம் மிஷின் சொல்லி ஒரு பேர்ல ஒரு ஆப் காமிச்சேன்ல, அது ஒரு ஆப் தான் அது. ஸ்டெல்லேரியம் அப்படின்னு பேரு. அந்த ஆப்ல நீங்க பார்க்கலாம். அப்புறம் ஸ்கை சஃபாரி, நான் யூஸ் பண்றது ஸ்கை சஃபாரின்னு ஒரு ஆப் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு, மொபைலுக்கு. அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தலாம், இந்த எந்தெந்த பிளானட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா, மறுபடியும் சொல்கிறேன், லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க ஸ்கை சஃபாரி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு டைம் மிஷின்ற பேரில் அதை தான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க ஸ்கை சஃபாரின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கிற லேட்டிடியூட் அதை கொடுக்கணும், லொக்கேஷன், டைமிங்ஸ், அதெல்லாம் கொடுத்துட்டா நம்மளுக்கு மேலே என்ன இருக்குன்றது அந்த ஆப்பில் வரும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. முழுதாக அதையே பார்த்துக்கிட்டு வானத்தை பார்க்காம விட்றாதீங்க. வானத்தை பார்க்கறது தான் முக்கியமானது. அது என்னன்னு தெரியல, புரிஞ்சுக்கணுன்றதுக்கு வேணால் இதை பயன்படுத்திக்கோங்க. சரியா? தேங்க்யூ குமரன். புனிதா அவங்கள அன்மியூட் பண்ணியிருக்கேன் மேடம், நீங்கள் பேசலாம். ஹலோ சார், தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், எனக்கு சாரி, அந்த வூட் கிளவுட்ல வந்து எனக்கு இன்னும் ஒரு சின்ன க்வெஸ்டின் என்னன்னா, இட் இஸ் த எண்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம் சொன்னீங்க. ஸோ சோலார் சிஸ்டம் இஸ் இன்சைட் அவர் கேலக்ஸி, கரெக்ட் தானே சார்? ஸோ ஒன்ஸ் வூட் கிளவுட் முடிஞ்சோடனே நம்ம சோலார் சிஸ்டத்தை தான் தாண்டமே தவிர கேலக்ஸி தாண்டலை. அப்போ நம்மளுக்கு வூட் கிளவுட்ல இருந்து நம்மளுக்கு ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி எல்லாம் இன்னும் பக்கமா இருமே? இல்ல இல்ல, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸின்றது அதர் கேலக்ஸி. இப்ப எப்படி இப்ப சொல்றேன்னா, இப்ப நம்ம அந்த தெருல, நான் ஒரு வீட்டுல இருக்கோம், நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம். இப்ப அது மாதிரி பக்கத்துல வீடு இருக்கு, சரியா? இது ஒரு ஏரியான்னு சொல்றோம். சரியா, இந்த ஏரியா தாண்டி போனோம்னா என்ன வரும்? அடுத்த ஏரியா வரும். இதெல்லாம் ஏரியாஸ், கரெக்ட். பட் டிஸ்ட்ரிக்ட்ன்றது இப்போ மதுரை வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அது ரொம்ப தள்ளி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ வூட் கிளவுடுன்றது நம்ம ஏரியா முடிகிற இடம், அதோட அந்த வயல் வரப்புலாம் நின்று ஏரியெலாம் இருக்குது, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்ட்ரோமீடா கேலக்ஸின்றது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப தூரத்தில் இருக்கிற இன்னொன்று. அதனால ஆண்ட்ரோமீடா கேலக்ஸின்றது அனதர் கேலக்ஸி. நம்ம மில்கி வேக்குள்ள ஒரு சின்ன இடத்துல பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது 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 தான்னா அடுத்த ஸ்டாருக்கு வேணால் போகலாம். Not Andromeda. Okay. Yeah, sir. Okay, sir.
சார் ஒன் மோர் க்வெஸ்சன். நிறைய பிளானட்ஸ்க்கு வந்து இந்த அரோரான் சின்ன லைட் மாதிரி தலைக்கு மேல ரிங் போட்ட மாதிரி ஒரு சின்ன லைட் ஃபார்ம் ஆகுதே, அது உண்மையா சார் இல்ல சும்மா? உண்மைதான், அது இல்ல உண்மைதான், அது போலார் ரீஜன்ஸ்ல வரும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அது வரும்பொழுது போலார் ரீஜன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும், அது ஒரு கலர்ஃபுல் இதாக வரும், அதுதான் நம்ம ஓரான்னு சொல்கிறோம். அது வந்து போலார் ரீஜன்ஸில் தெரியும், தென் துருவம் வட துருவத்தில் தெரியும், எல்லா இடத்துலையும் தெரியாது. அது த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவர் எர்த் அண்ட் த லைட், அது சம்மந்தப்பட்டது, வேற ஒன்றும் கிடையாது. எல்லா பிளானட்ஸ்க்கும் அப்படி தெரியுமா சார்? அட்மாஸ்பியர் இருக்கணும் அந்த பிளானட்ல. இப்ப நம்மளுக்கு ஏன் தெரியுதுன்னா அதுல காற்று மண்டலம் இருக்கு, அதனால ஸ்கேட்டர் ஆகி நம்மளுக்கு தெரியுது. அதனால எல்லா பிளானட்லயும் காற்று மண்டலம் இருக்குமா சொல்ல முடியாது இல்ல, அதுல காம்போனன்ஸ் அந்த அட்மாஸ்பியர்ல என்ன இருக்குன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ சூரிய ஒளி, காற்று மண்டலத்துல உள்ள பொருள்கள், காந்த விசை, இதெல்லாம் சேர்ந்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஓகே சார், எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ டீம், தேங்க்யூ. கண்ணன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், கண்ணன் நீங்க பேசலாம். சார் வணக்கம், நான் கண்ணன் திருச்சில இருந்து பேசுறேன். இப்போ வணக்கங்க, ஒண்ணு இல்லை, இப்போ பிளானட்டுக்கும் சூரியனுக்கும் நம்ம பூமியில ஏற்படுற அந்த இயற்கை சீற்றங்கள், எரிமலை, அடுத்து பூகம்பம், நிலநடுக்கம், இது மாதிரி உள்ளதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா ஒவ்வொரு சூரியனுக்கும் மற்ற கோள்கள், பூமிக்கும் மற்ற கோள்களோட ஈர்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வியாழன் கோள் வச்சுக்கோங்களேன், வியாழன் வந்து நம்ம பூமியை பாதிக்கும், பாதிக்கும்னா அதோட ஈர்ப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஈர்ப்பு இருக்கும். அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது பூமியில ஏற்படுற மாற்றத்துக்கு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு அமாவாசை அந்த பௌர்ணமி காலங்கள்ல கடல் அலைகள் எழுவதை நம்ம பார்க்குறோம் சரியா, அது வந்து நிலவோட ஈர்ப்புனால வர்றது. அந்த மாதிரி இப்போ நிலவு சின்ன ஒரு பொருளே நம்ம பூமியில தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால இது மாதிரி மற்ற கோள்களும் இதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சரியா, அதனால அதுக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இப்ப திடீர்னு வியாழன் இல்லாம போயிருச்சுன்னா பூமியை பாதிக்காதுன்னு கண்டிப்பா பாதிக்கும், அது எந்த வகையில நம்ம அதை சொல்ல முடியாது. இதை எப்படி நம்ம வந்து முன்கூட்டியே கணக்கிட முடியுமா? முன்கூட்டியே எப்படி அதோட, இப்ப வந்து நிலவு இதை சொன்னோம், கடல் அலைகள் எழுகிறத சொன்னோம், அது மாதிரி சூரியன்ல ஏற்படுற அந்த கரும்புள்ளிகள் அதை சொன்னோம், அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வியாழன் கோள் எப்படி பாதிக்குது அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் டேட்டா அவ்வளோதான் கிடைக்கல, வருங்காலங்களில் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ண வேணா அது எந்த வகையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். இப்போ லாஸ்ட் கொஸ்டினா ஒன்று படிச்சிடறேன் சார். அஷ்ரஃப் கேட்டிருக்கிறது எப்படி நார்த் எதுன்னு முடிவு பண்ணுறாங்க எல்லா பிளானட்ஸ்க்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. போல்ஸ் நம்ம பேர் வைக்கிறது, சவுத் நார்த் அப்படின்றது நம்ம பேர் வைக்கிறது. ஒன்று ரெண்டு போல்ஸ் இருக்கும், நம்ம ஒன்று நார்த் இன்னொன்று சவுத்துன்னு வச்சுக்கிறோம் இல்லையா, அவ்வளோதான் அதை சொல்கிறது. இந்த போல்ஸ் சம்டைம்ஸ் மாறும், ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் சுற்றிட்டே திடீர்னு சவுத் நார்த் அப்படியே மாறிக்கும், அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நெக்ஸ்ட் வீக் டாபிக் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சார். நன்றி மாணவரே. அடுத்த இப்போ நம்ம சூரிய குடும்பம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், பாரம்பரியம் ஆறாவது நிகழ்வில் முடிச்சிருக்கோம். ஆரம்பத்தில் என்ன செஞ்சோம், என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம பேரண்டம் அதை பார்த்தோம், அதில் இருக்கிற வான் பொருள்கள் இதெல்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களாக பார்த்துட்டு வந்தோம் சரியா, இது முடிச்சிட்டோம். அடுத்து சூப்பர் நோவாஸ், காமெட்ஸ், பிளாக் ஹோல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எடுத்துட்டு பேசலாம். அது அடுத்த வாரம் நம்ம சூப்பர் நோவா, காமெட்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து பேசலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது வந்து ஒரே நாளில் கூட சொல்லிடலாம், இப்போ சொன்ன செய்தி எல்லாத்தையும் ஒரே நாளில் கூட சொல்லிடலாம், ஆனால் அது அவ்வளோ பயனுள்ளதாக இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கிது, சாப்பிட்ற உணவுலேருந்து. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து நிறைய உணவு கிடைச்சிருச்சு, எல்லாத்தையும் ஒரே வேளையில் சாப்பிட்டுட்டா அது நம்ம உடலில் சேருமானா கிடையாது, அதுலேருந்து குறிப்பிட்டு தான் உணவு உடலில் சேரும். அந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கும் போது தான் உடலில் போய் சேரும். அந்த மாதிரி ஒரே நாளில் கடகட கடகடன்னு எல்லாத்தையும் சொன்னால் அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம ரீகால் பண்ண முடியாது,
அது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம போகும்பொழுது அது நல்லா உள்வாங்கிக்கிட்டு அந்த அதனாலதான் நம்ம நிறைய டைம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அந்த வகையில நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய நம்ம பார்க்க இருக்கோம். சரியா, மிக்க நன்றி சார். யாழினி நீங்க ஏதாவது பேசணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை வேணா அன்மியூட் பண்றேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு லாஸ்டா சார்கிட்ட பேசுறீங்க, நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஒன்பது இல்ல எட்டு, முதல்ல ஒன்பது கோல் இருந்துச்சு, அது புளூட்டோ கோல்னு சொல்றது இல்ல, எட்டு கோல். அதை தவிர வேற இருக்கு, அத கோல்னு சொல்ல மாட்டோம், குறுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம். குள்ள கோ, அத மைனர் பிளானட்ஸ், வார்ஃப் பிளானட்ன்ற பேர்ல சொல்லுவோம். நிறைய இருக்கு அந்த மாதிரி, புளூட்டோ மாதிரி நிறைய இருக்கு. மேக் மேக், ஹவுமியா, செட்னா, இரிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை வந்து பிளானட்ஸ் சொல்ல மாட்டோம், சரியா, மைனர் பிளானட்ஸ். ஆ சரி, ஓகே, நேரத்திற்கும் உங்களுடைய அறிவு பகிர்ந்ததற்கும் எங்களுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மிக்க நன்றி. நன்றி, நன்றி, தேங்க்யூ சார்.